வணக்கம் பாஸ்கர் சார். வணக்கம் மனோகர் சார். மார்க்கெட் போயிட்டு வரீங்களா? ஆமாங்க. தக்காளி என்ன விலை? நேத்து 4 ரூபாய், இன்னைக்கு 8 ரூபாய். வெங்காயம் நேத்து 8 ரூபாய், இன்னைக்கு 10 ரூபாய். எல்லாம் விலை ஏறி போச்சுங்க. ஆனா வாடகை மட்டும் ஏத்தி கொடுக்க மாட்டீங்களே, அத பத்தி கொஞ்சம் யோசிங்க. இன்னும் என் சம்பளம் கூட ஏறலங்க. சாரி மாஸ்டர், தப்பா எடுத்துக்காதீங்க. முடியலன்னா விட்டுடுங்க. சரிங்க சரி, நான் வரேன். ஜானகி, இது வந்துட்டேங்க. ராமு எங்க? இன்டர்வியூக்கு போயிருக்காங்க. எந்த இன்டர்வியூக்கு? என்ன இப்படி கேக்குறீங்க? நீங்க தான பேப்பர் பார்த்து இன்டர்வியூக்கு போக சொன்னீங்க. நான் போக சொன்னது நேத்து. அவ இன்டர்வியூக்கு போகலையா? அப்படினா ஏன் அவ சாப்பிட கூட வரல? அது பசினா அவன் தாங்கிக்க மாட்டான். அதான் பியூட்டிஃபுல். என்னமா என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்க? திரும்ப உன் புருஷன் கூட சண்டை போட்டியா? ஐயோ அம்மா, இவ்வளவு துணியை நீதான் தோச்சியா? எங்க உன்னோட கையை காட்டு.
ஜானு, இனி உன்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆக போகுதுமா? துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மெஷின், மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர், எப்பவும் நீ கூலா இருக்க ஃப்ரிட்ஜ். ஓகே, இதெல்லாம் வாங்கணும்னா நீ முதல்ல வேலைக்கு போகணும்டா. இன்டர்வியூக்கு போனே என்னாச்சு? போகலப்பா. ஏன்? சாலரி கம்மி சொன்னாங்க. நீ படிச்சதும் கம்மி தானே? பிகாம் தேர்ட் கிளாஸ் ராமு, எம்ஏ கோல்டு மெடலிஸ்ட், தமிழ்நாடு அரசால நல்லாசிரியர் விருது 2 தடவை வாங்கியிருக்க, 30 வருஷம் சர்வீஸ்ல 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இப்ப சொல்லு, உன்னோட குவாலிபிகேஷனுக்கு என்ன எதிர்பார்க்கற? அப்பா, சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்ய எனக்கு பிடிக்கலப்பா. காலையில 9 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வந்துட்டு அந்த சம்பளத்தை வாங்குறதுக்காக மாச பூரா காத்துக்கிட்டு அதுவும் பத்தாம கடன் வாங்கி. அப்படின்னா நீ வேலைக்கே போக மாட்டியா? நீங்க வேலைக்கு போக சொல்றீங்க, நான் வியாபாரம் பண்ண போறேன்னு சொல்றேன். நீங்க இப்ப இருக்கிற வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறீங்க, நான் வருங்காலத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க எந்த காலத்துலயும் சாதிக்க முடியாது. நீங்க என்ன சாதிச்சீங்கப்பா? இவ்வளவு நாளா வேலை செஞ்சு நீங்க என்ன சம்பாதிச்சீங்க? சொந்தமா ஒரு வீடு இருக்கா இல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்கா? ஊர்ல எனக்கு கௌரவம் இருக்கு. இன்னைக்கு நான் வெளியே போனேன்னா ஸ்கூல் மாஸ்டர் வராருன்னு எழுந்து நின்னு மரியாதை கொடுப்பாங்க. இப்பவும் அவங்க வேலை தரன்னு ஒத்துக்கிட்டது கூட இந்த ஸ்கூல் மாஸ்டர் மேல இருக்கிற கௌரவத்தினாலதான். ராமு, கனவு நல்லா இருக்குன்னு கண் மூடி சும்மா உட்காந்துட்டு இருந்தா வெளி உலகமே உனக்கு தெரியாம போயிடும்டா. நேத்து வரைக்கும் உன் ஃப்ரெண்டா சொன்னேன், இன்னைக்கு உன் தகப்பானா சொல்றேன். நாளைக்கு நீ அந்த பேப்பர் மில்லுக்கு போற, வேலையில சேர்ற. தட்ஸ் ஃபைனல். இது பாரு ஐஷு, நல்லதா இருக்க. கொஞ்சம் உடம்பு போடணும், ட்ரை பண்ண கண்டிப்பா வந்துரும். உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா பிரீத்தி? உன் பாடி ஷேப்பை விட இந்த பாட்டில் ஷேப் தான் நல்லா இருக்கு. சும்மா காமெடிக்காக தான் சொன்னேன், கோச்சிக்காத. எனிவே, கொஞ்சமா லிப்ஸ்டிக் போடு, அப்புறம் ஐப்ரோஸ் ஷேப் பண்ணு. இங்க இருக்கிற எல்லாரும் உன்னை ஆம்பளைன்னு சொல்றாங்க. நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்னு சொன்னாங்க. யாரு? அத்தை தான். அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா? வாய மூடிடி, அத்தை காதல விழுந்துற போது. என்னம்மா, நான் வருங்காலம் மிஸ் இந்தியா, எவனும் ரோட்ல போனவனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ண பாக்குறீங்களா? அந்த கேள்விக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை என் கல்யாணத்தை பத்தி பேசினா கொளுத்து புடிச்சு கொன்னுடுவேன். இங்க பாருமா, நாளைக்கு சென்னையில மிஸ் இந்தியா பிரிலிமினரி செலக்ஷன்ஸ். தயவு செஞ்சு என்ன போவிடுமா ப்ளீஸ். அவங்க வர சொன்னாங்களா? வர சொன்னாங்களாவா? பைத்தியக்காரி, உன் பொண்ணோட அருமை உனக்கு தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு நான் ராம்ப்ல நடக்கும் போது என்ன பாக்குறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஒரு பக்கம் கை தட்டிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஏ அழகா போட்டோ எடுப்பாங்க. அப்போ பிரஸ்காரங்க எல்லாம் வந்து என்ன பேச சொல்லுவாங்க, ஆனா எனக்கு மூட் இல்லன்னு சொல்லிடுவேன். நீ அப்ப என்ன சாப்பிட கூப்பிட வருவ, ஆனா உனக்கு அப்பாயின்ட்மெண்ட் இல்லன்னு சொல்லிடுவேன். அம்மா சாப்பிட கூப்பிடுறது கூட அப்பாயின்ட்மெண்ட் வாங்கணுமா? டாடி 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 ப்ளீஸ் டாடி, உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க டாடி, எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னு. எனக்கு இன்னும் நிறைய ஃபியூச்சர் இருக்கு. ஓகேவா? சரிமா. ஜோதி ஜோதி, நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடு, சரியா? சாப்பாடு கூட இங்க தான் சொல்லு. அம்மா, இப்ப என்ன அவசரம்? யார் சொன்னா? லக்ஷ்மி. யாருக்கு எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம யாரும் இதுல தலையிட வேண்டாம். இது வரைக்கும் எல்லாமே பெரியவங்க சொன்னதான் நடந்திருக்கு. இன்னும் 1 வருஷத்துக்குள்ள நான் இருப்பனா போவனா யாருக்கு தெரியும்? நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஏண்டா, நாளைக்கு மாப்பிளைய கூட்டி வரதுக்கு ஸ்டேஷனுக்கு கார் சொல்லிட்டியா? முதல்ல அந்த வேலையை பாரு. டாடி, வேணாம் டாடி, இது ஏன் லைஃப் டாடி? என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம எல்லாமே நீங்களே. சாரிடா, பாட்டியை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. லக்ஷ்மி, நான் போய் காரை ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். டாடி, மம்மி நீயாவது.
கொஞ்சம் இப்படி வந்து உட்கார்ந்துக்கிறீங்களா? ஓகே. தேங்க் யூ. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் தள்ளி உட்காருங்களா? அங்கதான் அவ்வளவு இடம் காலியா இருக்குல்ல. இது என்னோட பெர்த் சார். தேங்க்யூ சார். பாவம், அவர் சீட்ல நீங்க உட்காந்துட்டீங்கன்னு அழுதுட்டு இருக்காரோ என்னமோ. மேடம் நீங்க இப்படி வாங்க. சாரிங்க. நீங்க உட்காருங்க மேடம். சார் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. பாத்தீங்களா சார், அஞ்சு நிமிஷம் பழகுற உங்களுக்கு நான் நல்லவனு தெரியுது. அஞ்சு வருஷமா குடும்பம் நடத்துற என் பொண்டாட்டி என்ன புரிஞ்சுக்கவே இல்லை சார். அதான் ஃபீலிங்கா இருக்கு. உங்க பொண்டாட்டியோட சண்டையா சார்? ஆமா சார், அதான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். ஓடி வந்துட்டீங்களா? அவ்வளவு குடும்பக்காரியாவா? பின்ன கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் தான் சார் ஆச்சு, வேலை வெட்டிக்கே போக மாட்டேங்கிறேன்னு திட்டுறா சார். பணம் இல்லைனாலும் பரவாயில்ல சார், அவங்க அப்பனுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. ஒண்ணு மட்டும் புரியல சார், ஆம்பளைங்களா பிறந்தா வேலை செஞ்சே ஆகணுமா சார்? கரெக்ட் சார். தேங்க்யூ சார். அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்க? கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து வரலாம்னு போறேன் சார். கூத்தாண்டூர் கோயிலுக்கு, என் ஃப்ரெண்டுங்களா அங்கதான் இருக்காங்க சார். பிஸ்கட் பரவாயில்லங்க, எடுத்துக்கோங்க சார். எதுங்க? தேங்க்ஸ் மேடம். பிஸ்கட். நோ தேங்க்ஸ். கே பேக். திருட்டு போனது கூட தெரியாம அப்படியே ஏத்துக்கோ. அது வந்து அவர் ஒரு பிஸ்கட் கொடுத்தாரு சார். ஓ, பிஸ்கட்ல கொடுத்தானா? எத்தனை பிஸ்கட் சாப்பிட்டேன்? ரெண்டு. ஓ, அதனால தான் அவள தூக்கம் வந்திருக்கு. என்ன சூட்கேஸ் அது? விஐபி சூட்கேஸ் சார், ப்ளூ கலர்ல இருக்கும். என் பேக் கிரீன் கலர்ல இருக்கும் சார். உங்க பேக் கூட போயிடுச்சா? நீ தான் பிஸ்கெட்டே சாப்பிடலையே. அப்படினா பிஸ்கெட் சாப்பிடலன்னு தூக்கம் வராதா? அது என்னவோ கரெக்ட் தான். சரி சரி, உங்க பேக் எங்கேயும் போகாது. ரயில்வே போலீஸ் கிட்ட சொல்றேன், அவங்க திருடனை கண்டுபிடிச்சு பேக் அவங்ககிட்ட கொடுப்பாங்க. 300 ரூபாய் கொடுங்க. 300 ரூபாயா? சரி, எவ்வளவு ரூபாய் கொடுங்க, நானும் அவங்களும் கொடுக்கணும்ல. அப்புறம் பேக் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க சந்தோஷமா ஏதாச்சும் கொடுங்க. சரி, நீங்க இங்கே இருங்க, நான் அவங்கள பார்த்துட்டு வரேன். சரி சார். அப்படியா? இதான் தெரிஞ்சதா சார்? யாரு நீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க பேக் மிஸ் ஆயிடுச்சு, ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இப்பதான் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இந்த ஸ்டேஷனுக்கே மாஸ்டர் நான் தான். அப்படின்னா அவர் யாரு சார்? அவனா? அதோ அங்க இருக்கா, நான் பாருங்க. அந்த மூணாவது போட்டோல இருக்கிறவர் தான். டேய், பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வா. என்ன என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்க? இவனோட போட்டோ கூட இருக்கான்னு பார்த்தேன். ஹே சார், நடந்தது நடந்து போச்சு. பேர் அட்ரஸோட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி ஆபீஸ்ல கொடுத்துட்டு போங்க. கடைச்சா கொரியர்ல அனுப்புறோம். ஓகேவா? ஓகே சார். ஹலோ, என் பேக்ல அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா எதுவும் இல்ல. நீ சொல்லு, கம்ப்ளைண்ட் எழுதுறேன். உன் பேர் என்ன? ஜூலி. ஜூலி. உங்க அப்பா பேரு, அட்ரஸ்? கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணும் வேணாம், என் பேக்லயும் ஒண்ணும் இல்ல, எல்லாம் பழைய துணி தான். என்னோட மேக்கப் கிட் போல, அது போதும். அது எதுக்கு? மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு. ஓஹோ, மத்தவங்களுக்கு மேக்கப் பண்றதுக்கா? இல்ல, நான் போட்டுக்கிறதுக்கு. எதுக்கு? ஏன்னா நான் ஒரு மாடல். நீ மாடலா? ஏன் பார்த்தா அப்படி தெரியலையா? அப்படி ஒண்ணும் தெரியல. சாரி. இங்க சென்னையில மிஸ் இந்தியா பிரிலிமினரி செலக்ஷன்ஸ் என்ன இன்வைட் பண்ணாங்க, அதுக்கு தான் நான் வந்தேன். ஓ, பிஸ்கட் சார். யோ, போயா போயா. ஒரு பாட்டில் பிஸ்கட், ஒரு பாட்டில் பிஸ்கட், பிஸ்கட். உனக்கு கொஞ்சம் பிஸ்கட் வீக்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி. நேத்து வரைக்கும் வீக்னஸ், என்னில இருந்து அலர்ஜி. அது சரி, நீ என்ன வேலை பாக்குற? கோல்ட், கோல்ட் பிசினஸ். ஓ, நான் டிகிரி தேர்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுனால எங்க அம்மா அப்பவே 5000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க. பியூர் கோல்ட் சார். இந்த தொழில 30 வருஷமா நான் இருக்கேன், கண்ணுல பார்த்தே சொல்லிருவேன் இது அசலா போலியான்னு. தேய்ச்சி எடுத்துருவோம் போல. 300 ரூபாய் சார். 300, 300 ரூபாய். ஓஹோ, நான் அடகு வைக்க வந்திருக்கேன் நினைச்சீங்களா? விக்க வந்திருக்கேன் சார். விக்கிற விலையை தான் சொன்னேன். அநியாயம் சார், ஏதோ சின்ன பையங்கிறதுக்காக நீங்க இப்படி ஏமாத்துறது ரொம்ப தப்பு சார். நான் பண்றது தப்பு இல்லப்பா, நீ பேசுறதுதான் தப்பு. ஒண்ணு, இது மோசம் இல்ல வியாபாரம். ரெண்டு, நீ ஒண்ணு சின்ன பையன் இல்ல. தேங்க்ஸ். இந்த பஜார்ல உங்க கடை மட்டும் கிடையாது.
ठीक है ठीक है। नमस्ते भगवान शुक्रिया। என்ன வேணும்பா? மோதிரம்லாம் நாங்க வாங்குறது இல்ல. புரியுது சார். அவரு உங்களுக்கு ஃபோன் பண்ணார்ல? அவரு மீறி எதுவும் நடக்காது. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ. இந்த ஏரியால யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்குனாலும் அவர் கொடுக்கறதை விட கம்மியா தான் கொடுப்பாங்க. உன் கெட்ட நேரம் நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு வெச்சுக்கோ. இது ஊம் போறலா திருட்டு போறலான்னு கேட்பாங்க. நீ என்னதுதான் சொல்லுவ? அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாங்க. அப்ப உன்னால காமிக்க முடியாது. ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டிட்டு பொருளை எடுத்துட்டு போன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் பொருளும் போய் அவர் கொடுக்கிற பணமும் போய்டும். நான் சொல்றது கேளு. சைலண்டா போய் அவர்கிட்ட கொடுத்து அவர் கொடுக்கறத வாங்கிக்கோ. சார் 200 ரூபாய் தான் சார் இருக்கு. நான் 200 ரூபாய் தான் கொடுத்தேன். ஏன்? இப்போதான் தங்கத்தோட விலை குறஞ்சது. தேங்க்ஸ் சார். What's your name? Lena. Hey, enga pora? Ulla. Entry pass iruka? Illa. Illa na ulla pomadiyadhu. Kalamba kalamba. Adu illenga. Oru vaati ulla amchinga na entry pass vaangittu pombodhu ungal kudutha. Adala mudiyadhu ma. Kalamba kalamba. Please please. Solra kela po. Po ma. நடந்து ஏய் முகத்துல கலர் இருக்கணும், பாடியில ஷேப் இருக்கணும், டோட்டலா அழகா இருக்கணும். எதுமே இல்லாத நீயே வரும்போது நான் வரக்கூடாதா? ஏய் வாய முறி. ஏய் போடி, சீக்கு வந்த கோழி மாதிரி நீயும் முடியும். இப்ப பிறந்த குழந்தை கூட உன்னை விட அழகா ட்ரெஸ் பண்ணிக்கும் தெரியுமா? நீ என்னடி இந்த மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு ரேம்ப்ல நடக்கலாம் பாக்குறியா? உங்க அப்பாக்கு பணம் கொழுத்து போனதுனால நீ கொழுப்பெடு தலையற. உன் அப்ளிகேஷன் எல்லாம் எவன்டி வாங்கினா? ஏய் வாங்கடி, இவ கூட என்ன பேச்சு? கண்ட்ரி ப்ரூட். கண்ட்ரி ப்ரூட் கண்ட்ரிபியூட் கண்ட்ரிபியூட். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன கூட முதல்ல இன்சல்ட் பண்ணாங்க, ஆனா சூப்பர் ஸ்டார் ஆகல. பாத்துட்டே இரு. ஏதாவது ஒரு நாள் அவங்களே என்கிட்ட வந்து ப்ளீஸ் மேடம் கூப்பிடுவாங்க. என்னது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டாங்க? ஹாய். ஹலோ. என்ன அப்ளிகேஷன் கொடுக்க வந்திருக்கியா? ஆமா சார், உள்ள அனுப்ப மாட்டேங்கறாங்க. நீங்களாவது சொல்லுங்களே. சொல்றேன் சொல்றேன். சொல்றது மட்டும் என்ன, அப்ளிகேஷன் கூட வாங்கி தரேன். தேங்க்ஸ். ஆனா லஞ்சமா? அது அந்த மாதிரி தான். எவ்வளோ? அரை மணி நேரம். புரியலையா? ஒரு அரை மணி நேரம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணினா அப்ளிகேஷன் இல்லாமல் உன்னை ஃபைனல் காமிச்சிடறேன். புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். நான் வெயிட் பண்ணுறேன். ஹாய், மறுபடியும் சந்திப்போம். எதிர்பார்க்கல. சாரி, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டானா? போங்கடா போங்க. போறீங்க பசங்க, ஒரு அழகான பொண்ணை பாத்திர கூடாது. சாரி, அது நீ இல்ல. ஆமா, இன்விடேஷன் கொடுத்தாங்க, அகாமடேஷன் கொடுக்கலையா?
ஓ உனக்கு பிடிக்கலையா ஏதா சாப்பிட்டியா நானும் கோல்ட் பிசினஸ் பண்றதுக்காக இங்க வரல வேலைக்கு போக பிடிக்காம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் வெளியே வந்து 24 மணி நேரம் கூட ஆகல வாழ்க்கை உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல ஆனா தப்பு நம்மளோட தான் ஆமா இந்த காலத்துல ஏமாத்துறவன் மேல எந்த தப்பும் இல்ல ஏமாந்து போறதுதான் தப்பு சோ நாமளும் ஏமாத்தணும் திருட்டுத்தனம் பண்ணணும் அதுதான் கரெக்ட் ஆனா நமக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே இதுக்காக காலேஜுக்கு போய் ஸ்பெஷலா கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வர முடியாது பேசிக்கா எல்லா மனுஷக்குள்ளயும் ஒரு கெட்டவன் இருக்கான் நம்ம அம்மா அப்பாவோட இருக்கிற வரைக்கும் அவங்க நம்மளை பாத்துப்பாங்க எந்த கஷ்டமும் நமக்கு தெரியாது இப்ப வீட்டை விட்டு ஓடி வந்துட்டதுனால நம்மள நாம தான் இனிமே பாத்துக்கணும் அப்படின்னா உன் கழுத்துல இருக்கிறது கோல் செயின் தானா வணக்கம் சார் ஜி வணக்கம் என்னோட ஃப்ரெண்ட் சார் அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணுமா அதான் செயின் அடகு வைக்கலாம்னு கூட்டு வந்தேன் பேர் என்ன ஜூலி ஜூலி ஜூலியட் உன் பேர் என்ன இவரோட பேரு ரோமியோ ரோமியோ சைனா கூட சீக்கிரம் திருட்டுல ஒண்ணு கிடையாது எங்க முகத்தை பார்த்தா அப்படியா தெரியுது செட்டு உன்ன பார்த்தா அப்படிதான் தெரியுது சுத்தமான தங்கம் தான் ரேட் கிட்னா ஹே மூணு மூணு உங்களோட லக்கி நம்பரா எனக்கு 300 தான் கொடுத்தீங்க 3000 3000 இது 30000 அதுக்கு மேல ஒரு பைசா வராது தேவையில்ல நான் வேற கடை பாத்துக்கறேன் இரு இரு இந்த ஸ்ட்ரீட்ல வேற யாரும் இத வாங்க மாட்டாங்க அப்படியே வாங்கிட்டாலும் இவரை விட அதிகமா யாரும் தர மாட்டாங்க இதுக்கு நடுவுல போலீஸ்காரங்க வந்து உன்னை புடிச்சிட்டாங்கன்னு வெச்சுக்க இது உன்னோட தான் திருட்டுனகேன்னு கேட்பாங்க நீ என்னோடதுன்னு சொல்லுவ அவங்க ப்ரூஃப் எங்கன்னு கேட்பாங்க நீ காமிக்க மாட்டே ப்ரூஃப கொண்டு வந்து காட்டிட்டு நகைய வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க நகையும் போய்டும் பணமும் கிடைக்காது அதனால சைலண்டா நகையை கழட்டி கொடுத்துட்டு அவர் கொடுக்கறத வாங்கிக்க கரெக்ட் தானே செட்ஜி சரியா சொல்ல எனக்கு இஷ்டம் இல்ல வா போலாம் கொஞ்சம் நான் சொல்றத கேளு நீ அங்க போயிட்டு இங்க வரதுக்குள்ள உன் தங்கத்தோட ரேட் குறஞ்சு போயிடும் என்ன சொல்றீங்க செட்ஜி சரியா தான் சொல்றேன் ஆனா எனக்கு இஷ்டம் இல்ல ஒரு நிமிஷம் கொஞ்சம் பார்த்து போடுங்க செட் 5000 தர அதா லாஸ்ட் நீங்க பணத்தை எடுங்க நீ சைனா கழட்ட சைனா கழட்ட என்னங்க ரொம்ப தேங்க்ஸ் செட்ஜி உங்களை வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் போயிட்டு செட்ஜி தேங்க்ஸ் சொல்ல நமஸ்தே போ 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 எனக்கு ஒரு டவுட் என்ன நாம பண்ணது தப்பு இல்லையா நாம பண்ணது தப்பா இருந்தா தீபாவளியே வந்திருக்காது அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு கெட்டவன் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அதை பண்டிகையா கொண்டாடுறாங்க இப்ப நாம பண்ணதும் அதேதான் அந்த டைம்ல நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் உனக்கு தெரியுமா நீ எங்க டூப்ளிகேட் பதிலா ஒரிஜினல் கொடுத்துருவியோனு ஆமா எதுக்கு அவ்வளவு லேட் பண்ண நான் எங்க லேட் பண்ண அவர் கேட்ட உடனே ஒரிஜினல் செயின் எடுத்து கொடுத்தேன் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கழுத்துல போட்டுக்கிட்டேன் நான் கேட்டது ரெண்டாவது தடவை கேட்டனப்ப ஓஹோ ரெண்டாவது தடவையா ஒரிஜினல் செயினை கீழே தள்ளிட்டு டூப்ளிகேட் செயினை பத்திரமா எடுக்கும்போது கொஞ்சம் ஜடையில மாட்டிக்கிச்சு எனிவே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா எதுக்கு நீ இன்னும் கொஞ்சம் ஹேக் பண்ணிருந்தீனா கண்டிப்பா 10000 கிடைச்சிருக்கும் என்ன தைரியம் இருந்தா நம்ம ஏரியாக்குள்ளேயே பூந்து உங்க கடையிலேயே உங்களையே மோசம் பண்ணுவோம் சார் சின்ன வயசுல இருந்தே வாய கட்டி வைத்த கட்டி சம்பாரிச்ச பணம் சார் இது அடமானம் வாங்கின நகையெல்லாம் தன்னோட பொண்டாட்டி போட்டு அழகு பார்த்தவர் சார் இப்படிப்பட்டவரை போய் ஏமாத்தணும்னு எப்படி மனசு வரும் சார் அவர் புள்ளிக்கு ஃபீஸ் கூட வட்டி காசுல தான் சார் கட்டுவாரு
இவ்வளவு நேர்மையான மனுஷனை ஏமாத்திட்டாங்களே சார் அவங்க. டேய் அவன் அடிச்சிட்டு போனது 5000 தான். நீ அவனோட மொத்த மானத்தை வாங்கிட்டியே. பெருசே கொஞ்சம் வாய் மூடு. ப்ளீஸ் எமோஷன் ஆகாதீங்க. அவரே ரொம்ப நொந்து போய் இருக்காரு. நீங்க சொல்லுங்க சார் அவங்க எது பேர் என்ன சொன்னாங்களா? ரோமியோ ஜூலியட். நல்லா இல்லையா? அம்மா வேணும். அம்மா வல்ல வைக்க மாட்டாங்க. சாரி சாரி சும்மா கிண்டல் பண்ண. சரி சாப்பிடு. அது வந்து சாப்பிட்டா தானே அழறதுக்கு பலம் இருக்கும். அதான் சொன்னேன். எப்பவுமே இப்படிதான். ஒரு வேலை செய்வோமா, உங்க அம்மாவையும் ஓடி வர சொல்லிடலாம். ஐடியா, நீ இட்லி சாப்பிட்டா உங்க அம்மா கிட்ட பேசலாம். எப்படி? சாப்பிடு சொல்றேன். ஒரு ஐடியா வரல, பக்கத்துல தான் எஸ்டிடி போத் இருக்கு. ஆமா, உன் வீட்டுல போன் இருக்கா? ஹலோ ஹலோ ஸ்ருதி, ஸ்ருதி மம்மி, ஏமா இப்படி பண்ணிட்ட? எங்க இருக்க? எப்படிமா இருக்க? ஏதாவது சாப்பிட்டியா?
நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா குடும்ப மானம் போயிடும் அந்த பயப்படுறாங்க. அப்பா ஜோதி நீ எங்கமா இருக்கிற? தெரியாது. கண்ணு உனக்கு இஷ்டம் இல்லாதது நாங்க எதுவும் பண்ண மாட்டோம்டா. உடனே கிளம்பி வந்துடுமா பிளீஸ். அப்பா சொல்றது கேளுமா பிளீஸ். யாரு அவதானா? ஆமாமா. இருமா பாட்டி பேசணுன்றாங்க பேசு. வீட்டுக்கு வர சொல்லுமா. பேசிட்டியா? நவ் யூ ஹாப்பி? வா. நீ பேசலையா? பேச மாட்டேன். ஏ பேசி அம்மா வாழ வைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அப்பா கிட்டயும் பேச முடியாது. எதுக்குன்னா அவருக்கு நான் பிடிக்காத. வந்துட்டானா? பால்காரங்க. சாரி ஜானகி, அவன் பாழாய் போயிடுவான் நான் கொஞ்சம் கண்டிப்பா பேசினா. அவன் இப்படி ஓடி போவான் எதிர்பார்க்கல. அவனை நினைச்சு நீ எவ்வளவு வருத்தப்படுறன்னு புரியுது. அவனை நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க. சாப்பிடுங்க. நாளைக்கு நம்ம சென்னைக்கு போயிடுவோம். நீ ஒரு பெரிய டாப் மாடல் ஆயிடுவேன், நான் பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுவேன். நாளைக்கு உனக்கு கூட அந்த மாதிரி கட் அவுட் வைப்பாங்க. நீ ஒரு பெரிய மாடல் ஆகி கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கேட் வாக் பண்ணி வந்தினா எல்லாரும் உன்னை பார்த்து கை கொட்டி சிரிப்பாங்க. பிஸ்கட் வாங்கிக்கோ. பரவாயில்ல வாங்கிக்கோங்க சார். எதுக்கு வாங்கிக்கணும்? எதுக்குடா வாங்கிக்கணும்? டாவா பின்ன என்னடா? நான் பிஸ்கட் வாங்கிட்டதும் நீ இங்க இருந்து பேக் அடிச்சுட்டு போயிடு அப்படிதானே? என்ன சார் பேசுறீங்க? நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப். அதான் தேவையான அளவுக்கு லஞ்சம் வாங்குறீங்களே, அப்புறம் பிஸ்கட் கொடுத்து ஏமாத்துறீங்க. ஏய் உனக்கு கூட சொல்றேன், நீ பிஸ்கட் சாப்பிடணும் நினைச்சா வாங்கி சாப்பிடு, அடுத்தவங்க கிட்ட வாங்கி சாப்பிடு. புரிஞ்சுதா? விடு நீ இதை தலையிடாத. ஏய் என்ன வேணும் உனக்கு? இங்கே பார்த்துட்டு இருக்க. ஏய் சின்ன குழந்தை கிட்ட என்ன ஜோக்? என்ன பேத்திங்க? ஏய் பேண்டலா அழுகாக்குறா. அங்கிள் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு மூடே சரியில்லை. உன் பேர் என்ன? மீனா. உன் பேர்? ஜூலி. என்ன படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். உனக்கு மம்மி பிடிக்குமா டாடி பிடிக்குமா? டாடினா ரொம்ப பிடிக்கும். ஆனா டாடி சாமி கிட்ட போயிட்டாரே. இந்த சாக்லேட். மீனா இங்க வா. சாரிங்க உங்க டிரஸ் எல்லாம் மண்ணாக்கிட்டா. பரவாயில்லைங்க, உங்க பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கா. நீங்களும் சென்னை போறீங்களா? ஆமாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். வா மீனா. பாய். பார்வதி நான் வந்துட்டேன், இன்னும் அரை மணி நேரத்துல வீட்டுல இருப்பேன். ஜாலி தானே? பாத்துமா. பை குட்டி. அக்காவுக்கு பை சொல்லு. பை. பை. Oh!
கிடைக்கல. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? சல்லி காசுல நம்ம கிட்ட. ஒரு வேலை பண்ணலாம். ஏதாவது மாடல் ஏஜென்சிக்கு போய் பார்க்கலாம். அவங்களுக்கு உன்னை பிடிச்சிருந்தா ஏதாவது அட்வான்ஸ் கொடுப்பாங்கல்ல. அதை வச்சு கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. வா. என்ன தேவை? Get up, get up. Go there. Yeah, yeah. Anga da, anga da. Yeah, 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 yeah. Nice, nice. Catwalk. Catwalk na theriyuma? Theriyunga. Come on, yeah. Hey. Sir, na theriyama da kekkuren. பொண்ணுங்கள பொண்ணுங்க மாதிரி நடக்க சொல்லாம பூனை மாதிரி எதுக்கு நடக்க சொல்றீங்க? சில்லித்தனமா பேசாத. நீ சொல்லு, இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஓ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சிம்பிளா சொல்லு, இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிருக்கியா? எதுவுமே பண்ணல சார். ஓ அப்படின்னா ஃப்ரெஷ் பேஸ்னு சொல்லு. மேடம் கொய்யாலா? நோ நோ நோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, வணக்கம் மேடம், வணக்கம் மேடம், வணக்கம் மேடம், சேர துறச்சிருந்த மேடம், வாங்க மேடம், உட்காருங்க மேடம், நான் வரேன் மேடம், நான் வரேன் மேடம். மேடம் காஃபி சாப்பிடுறீங்களா? அவன் ஓனர்னு நினைச்சேன். கிளீனரா? நான் கூட ஓனர் கிடையாது, மேனேஜர். சொல்லுங்க. ஆக்சுவலி இவளுக்கு மாடலிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். தட்ஸ் ஃபைன். ஆனா இது எங்களுடைய ஏஜென்சியோட பிரான்ச் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மும்பைல இருக்கு. 3 மந்த்ஸ் கோர்ஸ் இன்க்ளூடிங் போர்டிங் அண்ட் லாஜிங். கோர்ஸுக்கான அசைன்மெண்ட்ஸ் கூட எங்காலங்களே கொடுத்துருவாங்க. கோர்ஸ் ஃபீஸ் 90,000 அண்ட் 10,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், நான் ரீஃபண்டபிள். கம்மிதான். உங்களுக்கு ஓகேனா டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணி 10,000 பே பண்ணிடுங்க. நாளைக்கு வந்து பே பண்ணலாமா மேடம்? ஏன்? இன்னைக்கு நாள் நல்லா இல்ல அதான். ஓகேங்க. வா, தேங்க் யூ. போலாம். தேங்க் யூ. வெல்கம். ஏய், எனக்கு ஒரு டவுட். என்ன? எந்த பேங்க் போலாம்? பேங்க்க்கு அப்புறமா போய்க்கலாம். முதல்ல ஷாப்பிங் பண்ணுவோம். வா. என்ன? ம், ஷாப்பிங்கா? ம், வா. ம், இத வாங்குனீனா ஆஃபர் இருக்குங்க. மேடம், பண்பதரசா கூப்பிடுறாரு. பீனா பழமே திரும்ப கூப்பிடுறான். நீ கஸ்டமரை பாத்துக்கோ. அந்த எல்சிடி அனுப்புங்க. 40 இன்சஸ். எஸ். கூப்பிட்டீங்களா சார்? ஐ வில் கால் யூ பேக். ராணி, நோட் பண்ணிக்கோ. எஸ் சார். கோடவுன்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, ஷோரூம்ல எவ்வளவு இருக்கு, இந்த வாரம் சேல்ஸ் எப்படி இருக்கு, அடுத்த வாரம் ஆர்டர் எவ்வளவு இருக்கு, எல்லாத்தையும் ரெடி பண்ணு. நாளைக்கு ஓனருக்கு டீடைல்டா ரிப்போர்ட் அனுப்பணும். ராத்திரி டின்னர் போலாம் வரியா? ஏ சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. வைஃப்ங்கறப்ப வீட்டு வேலை செய்யறதுக்கு மட்டும் தான். கண்ணுக்கு குளிர்ச்சியா தெரியுதே. என்ன மேடம் வேணும்? வாஷிங் மெஷின் வேணும். என்ன மாடல்? தவிச்சு காய போடுற டைப். ஓ, ட்ரையரோட எதிர்பார்க்கறீங்க? எத்தனை கேஜி? 50. அந்த வெயிட்ல வாஷிங் மெஷின் இல்லையே. சாரி, நினைச்சேன். போலாமா? ம், போலாமே. ஹலோ. ஹாய். எவ்வளவு?
1000 இருங்க நான் குடுக்குறேன் थैंक यू வெயிட் பண்ணட்டுமா நீ கிளம்பு ஓ வெல்கம் ப்ளீஸ் थैंक यू ஆ வரும்போதே டெம்போவோட வந்துட்டீங்களா ரொம்ப தான் அவசரப்படுறீங்க ஸ்டாக் வந்திருச்சா ஆ இன்ஃபேக்ட் ஸ்டாக் காலையிலயே வந்திருச்சு தனியா பேசணும் தான் அப்படி சொன்னேன் You naughty. Oh, thank you. உங்க பேர் என்ன? ஜூலி. லவ்லி. வாங்க எனக்கு போலாம். முதல்ல அவங்களை அம்ச்சிரலாம். இத பாரியா. இந்த வாஷிங் மெஷினை கொண்டு போய் டெம்போல போய் போ. சரி நாட்டா. சரி. ப்ளீஸ் ப்ளீஸ். तेरा मस्ताना प्यार मेरा ला 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 ले हैव अ ड्रिंक प्लीज थैंक यू विद प्लेजर चीयर्स நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க அது ஃபாஸ்ட் மட்டும் இல்ல ரொம்ப வெயிட் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணு அண்ணா சரியான எம்சிஆர் பாம் போல இருக்கு நான் போயிட்டு வந்தறேன் ना वेट पंड्रा। एक्सक्यूज मी प्लीज। केले टू पहले। वाबा ना तो उरगई कुड़े। नया नयरंगाला बुरिया में। एक्चुअला वो साइज़ दांग कमी नन्हे चाहे। वो स्ट्रेंथ दांग कमी। तोगे तोगे ना बागरे तोगे। தூக்கி ஏத்திட்டோம்ல எக்ஸ்கியூஸ் மீ ரூம் ரொம்ப பெருசா இருக்கு யா நானே ஸ்பெஷலா டிசைன் பண்ணது பாத்ரூம் கூட பெருசா இருக்குமா டப்பு கூட இருக்கு ஓ ரியலி நான் பார்க்கலாமா குளிச்சிட்டே வரலாம் ஓ சி थैंक यू நீ எவ்வளவு நேரம் ஆகும் சார் சைலண்டர் மேடம் வந்துட்டு இருக்காங்க அது என்ன சார் கார்ல இருந்து இறங்கிச்சு ஜனல் வழியா குதிக்குது அதான் உன சைலண்டா இருக்க சொன்னேன் அவங்க போலீஸ் ஐடி அப்ப நீங்க யாரு சார் ஏன் என்ன பார்த்தா போலீஸா தெரியலையா என்ன கொஞ்சம் திருட மாதிரி தெரியுங்க சார் கரெக்ட்டா சொன்னேன் அதுக்கு தான் இப்படி வேஷம் போட்டுறோம் சீக்கிரம் 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 போலாம் போலாம் நீ போ இன்ன எவ்வளவு தூரம் போறோம் சார் இங்க திருட்டு பொருள் எங்க வைப்பாங்க மோர் மார்க்கெட் சார் அப்ப அங்கே போ அங்க இருக்கு சார் அங்க இப்ராஹிம் ஒரு பெரிய திட்டம் இருக்கான் அவனை பிடிக்கிறதுக்காக தான் அதுக்கு தான் உங்களுக்கு போலீஸ் ஜீப் கொடுத்துருவாங்களா சார் ஜீப்ல போனா அவன் ஓடிடுவான்ல கரெக்ட் சார் ஆமா திருடங்களை பிடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு மிஷின் கன் கொடுத்துருவாங்களா சார் நீங்க என்ன சார் வாஷிங் மிஷின் எடுத்து போறீங்க அது விக்கிறதுக்கு அந்த மோர் மார்க்கெட்ல கொண்டு போய் இதை நாங்க விற்போம் ஜனங்க கூடுவாங்க அதுல இப்ராஹிம் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் கையில விளங்க மாட்டுவோம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உனக்கு ஒரு மெடல் கொடுப்போம் தேங்க்யூ சார் சார் பொம்பளை போலீஸ் கூட்டாளங்கான போலீஸ் பார்த்தா சார் பாக்குறேன் வடை போச்சு ஏன் இந்த குழ வெறி தர்மம் பண்ணுங்க ஐயா தர்மம் பண்ணுங்க தாயே நீ நல்லா இருப்ப தாயி உன்னோட கூலி எவ்வளவு 500 ரூபாய் சார் தேங்க்யூ சார் இது எதுக்கு சார்
உனக்கு ரிவார்ட். நாங்க இங்க வந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல கூடாது. ரகசியமா இருக்கணும். நீ ஊர் முழுக்க அந்த இப்ராஹிமை தேடு. அவன் கிடைச்ச உடனே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க. ஓகே. வாப்பலாம். குட் டே சார். இந்த நம்பர் தான் ஊருக்கே தெரியுமே. உட்காரு. வந்திருக்கா சார். டேய் வீரபாக சார் வந்துட்டாரா? வணக்கம் சார். வணக்கம். உன் பேர் என்ன? ராஜா சார். சரியான ஆள் சார். என்ன வேணும் சார்? அதாயா பிரவுன் சுகரா மேன்ட்ராக்ஸா கோகைனா? கோகைன் சார். எவ்வளோ? ஆஃப் கேஜி சார். 10 லட்சம் ஆகும். சொன்னாங்க சார். பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரிஜினல் தானே சார்? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? டேஸ்ட் பண்ணி பாரு, நல்லா இருந்தா எடுத்துக்கோ, இல்லைன்னா விட்டுட்டு. அப்படின்னா உங்களுக்கு இந்த பழக்கம் இல்லையா சார்? பழக்கம் இல்லை, இருந்து எதுக்கு வைக்கிறேன், நானே எடுத்துக்க மாட்டேன். போதும், கிளம்பு. வரேன் சார். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. கேமராவை எங்க வச்சிருந்த? ஷூல வச்சிருந்தேன் சார். ஷூலையா? இந்த ஷூலையா? இல்ல சார், கழட்டி வச்சிருந்த ஷூல சார். ஷூவை கழட்டிட்டு வருங்கால நின்னப்போ மரியாதைக்காகத்தான் நிக்கிறேன்னு நினைச்சேன். என்ன திருட்டுத்தனம் பண்ணிருக்கியா? ஆனா ஷூட்டிங் இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட்டு வந்திருப்பேன். சரி வா, இப்ப கொஞ்சம் அவுட்டோர்ல ஷூட்டிங் பண்ணலாம். நல்ல பையன் மாதிரி இருக்க, எதுக்கு அந்த வேலை செஞ்ச? சாரி சார். இது நல்ல ஜர்னலிஸ்டா ஒரு நல்ல பேர் கிடைக்கும், வாழ்க்கைன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வரும், அவ்வளவுதானே? ஆமா சார். இப்ப பாத்தியா, இந்த சீடிய நீ எந்த சேனலுக்கு கொடுத்தியோ அவன் எடுத்து வந்து எங்கிட்ட கொடுத்துட்டான். நான் உனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கேன், ஆனா நீ இதுல மாட்டிக்கிட்ட. அட நாப்பிங் என்னடா? வேர்வை தொடச்சுக்கோ, தொடச்சுக்கோ. டேய் அந்த பேட்டை கொடு. உனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியும்? தெரியும் சார். நான் ரொம்ப பெரிய பிளேயர் தெரியுமா? பாரு. பால் போடுற. கேட்ச் ஒழுங்கா பிடிக்க தெரியல, நீ என்ன பிடிக்கிறியாடா? ஏய் நட்டு அண்ணா. சரிண்ணா. நீ எவ்வளோ இந்த வீரபாக மாட்டு விட நினைக்க கூடாது. சொல்லு. ஓகே. என்ன மாமா?
நிஜமா சொல்றியா இல்ல என்ன ஏமாத்தணும் நினைக்கிறியா? ஐயோ, உங்களை பத்தி தெரிஞ்சிருந்தா அப்படி செய்வேனா? தெரியும்ல, இதுல ஏதாவது தப்பு நடந்தது அதுக்கு அப்புறம் உயிரும் உடலும் இருக்காது. ஜாக்கிரதை. எவ்வளவு போச்சு? அப்ராக்சிமேட்டா 10 லட்சம். எப்படி? வாஷிங் மிஷின் எடுத்துட்டு போயிட்டாங்க. வாஷிங் மிஷின் 10 லட்சமா? அதாவது வாஷிங் மிஷின் 10,000 தான், அதுல இருந்த சாமான எல்லாம் 10 லட்சம். அப்படி என்ன யார? டைமண்ட் வாட்ச், ஐபாட், செல்போன், ஃபாரின் கூலிங் கிளாஸ் எல்லாத்தையும் அதுல போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்க கிட்ட எல்லா டீடைல்ஸ் வாங்கிட்டு தேடுங்க. 24 மணி நேரத்துக்குள்ள அவன் எனக்கு வேணும். சரிண்ணா. அந்த பொண்ணு எப்படி இருப்பா? சூப்பர் ஃபிகர். அஜந்தா சில மாதிரியே இருந்தா. அப்படின்னா? திராட்சை கண்ணு, ஆரஞ்சு சொல உதடு, இடுப்பு வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும், வாழத்தண்டு காலு, வழவழன்னு தோல். அப்ப நடுவுல அது கண்ணுக்கு தெரியல. அவ்வளவு சின்னதா இருந்ததா? அது கவர் பண்ணி இருந்தது. நீ எங்கடா கிளம்பிட்ட அந்த பொண்ணை தேடுறதுக்கு? நில்லுங்கடா. ஏண்டா பொண்ணை பத்தி சொல்றானா? காமசூத்திர கதையா சொல்லிட்டு இருக்க? ஒழுங்கா சொல்றா. அந்த பொண்ணு மட்டும் வந்துச்சா, வேற யாரும் வந்தாங்களா? வாஷிங் மிஷினை எடுத்துட்டு போவ, டெம்போ ஒண்ணு வந்தது. தூக்கிடுற. சட்ட கசங்கிட்டு போகுது. அவங்க எங்கடா இருக்காங்க? நீங்க இப்ராஹிமோட ஆளா? இப்ராஹிம் யாரா? எனக்கு எல்லாம் தெரியும். என்னடா தெரியும் உனக்கு? மரியாதையா சொல்லிடு, அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு. இல்ல, உன் ரெண்டு காலுக்கு இடையில அந்த டெம்போ ஏத்தி ஏத்தி ஏத்திடுவேன். வேணாம் சொல்லு. நான் சாதாரணமா யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். கேவலம் கேவலம் நீங்க அடிப்பீங்கன்ற பயத்துலதான் உண்மையை சொல்ல போறேன். ராத்திரி பாண்டி பஜார் அவங்களை பிக்கப் பண்ணி ஒரு ஹோட்டல்ல போய் டிராப் பண்ண, அவ்வளவுதான். அந்த கபோர்ட்ல புது டிரஸ் வச்சிருந்தேன், எடுத்துக்கிட்டியா? மேக்கப் கேட் எடுத்துக்கிட்டியா? அந்த பாம்பே மாடலிங் ஆபீஸோட அட்ரஸ் உங்ககிட்ட இருக்குல்ல? பே பண்ணதுக்கான ரிசிப்ட் கூட அங்க இருக்கு, அதை எடுத்து பஸ்ல வச்சுக்கோ. ஹேய், அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டுக்கோ. பாம்பேனா ஸ்டைலா இருக்கணும். ஓகே, இந்த இது உன்னோட பங்கு, இது என்னோட பங்கு. ஜாக்கிரதை யாரு, அங்க போய் அம்மா வேணும் அம்மா வேணும்னு குழந்தை தனமா அழுதுகிட்டு இருக்காத, புரியுதா? இந்த மொபைல் வாங்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு உடனே போன் பண்ண. டயட்ல இருக்கணும்னு சாப்பிடாம பட்னியா இருந்துடாத. ஓகே, ஹலோ, ஐ நீட் அ டாக்ஸி, ஸ்டேஷனுக்கு போகணும். ஓகே, தேங்க் யூ. சீக்கிரம் ரெடி ஆகு. ஓகே, எங்க போகணும் சார்? ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஓகே சார். அவங்க எழுந்துட்டு வா. இறங்குற இல்ல, ஏண்டா தர்றேன். காலையில ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து ரூம் எடுத்தாங்களே, அந்த ரூம் நம்பர் என்ன? 402. டேய் வாடா. வாட் இஸ் இட்? அண்ணா அவங்க காலி பண்ணிட்டாங்க சார். எப்போ? இப்போதான். எங்க போயிருக்காங்க? அது எனக்கு தெரியாது. டேய் உண்மையை சொல்லு. பக்கத்துல டிராவல்ஸ்ல கேளுங்க, அங்க தான் அவங்க டிக்கெட் புக் பண்ணாங்க. டிராவல்ஸா? அவ யாரு? வாயா, நீ வேற. வரேன்டா, ஏண்டா எழுக்கறேன். அவங்க டிக்கெட் எந்த ஊருக்கு புக் பண்ணாங்க? மும்பை. எந்த ட்ரெயின்? மும்பை மெயில். கோச் நம்பர் S9, பெர்த் நம்பர் 7. வா. எங்க? பம்பாய். போ போ, குறுக்கடிக்காத. வா வா போ. அந்த பேக் எப்படி கூட? நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. வா. யோ, தள்ளி போயா, தள்ளி போயா. இவங்க யாருக்கு உன்னை பத்தி தெரியல. இன்னும் 3 மாசத்துல நீ பெரிய மாடல் ஆயிடுவ. அப்ப முன்னாடி பிரஸ், பின்னாடி ஃபேன்ஸ், உன்னை சுத்தி ஃபுல் செக்யூரிட்டி. அவங்க எல்லாரையும் தாண்டி வந்து நான் உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்பேன். போடுவியா? நீ ஆட்டோகிராஃப் போட்டு தரல, உன் பேரு ஜூலி இல்ல ஜோதின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன். ஹேய், ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ட்ரெயின்ல யாராவது பிஸ்கெட் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்காத. சரி உள்ள போ. இங்க பாரு, ட்ரெயின்ல புறமே தூங்கிட்டு இருக்காம அப்பப்போ பேக்லாம் சேஃபா இருக்கான்னு பாத்துக்க. ஓகே, பாய், ஹாப்பி ஜர்னி. ஏறு. எப்ப பாரு போ போன்னு சொல்றீங்க? ஒரு வாட்டியாவது இருக்க சொன்னியா? நான் மும்பை போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். உன்னை விட நல்லா என்னை யாரு பார்த்து பாக்கடா? எனக்கு எது பிடிக்குமோ உனக்கு தெரியும், எந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமோ உனக்கு தெரியும், எனக்கு எப்ப பசின்னு கூட உனக்கு தெரியும். உன் கூட இருந்து பழகிட்டேன்டா,
போ என்ன யோசிச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, ரூமுக்கு போயிட்டு நீ அழ மாட்டிய. நீதானே மெட்டு மொட்டு நான் பேசும் மொழியும் விழியும் நீதானே, என் தேகத்தினகம் புறமும் நீதானே. பூமியில் வாழ்வதே உன்மேலே சாயவே, உலகம் சுற்றும் வரைக்கும் நான் உன்னில் கரைவேனே. நானும் பார்த்துதானே வாழ்வோமே, நான் பார்க்கும் பார்வையும் தான் நீதானே. மொழியும் விழியும் நீதானே, என் தேகத்தினகம் புறமும் நீதானே. பூமியில் வாழ்வதே உன்மேலே சாயவே, உலகம் சுற்றும் வரைக்கும் நான் உன்னில் கரைவேனே. நானும் பார்த்துதானே வாழ்வோமே,
நான் பார்க்கும் பார்வையும் தான் நீதானே. ரவுடி வர ஓடி போயிடுங்க. எதுக்கெல்லாம் ஓடுறீங்க? யாரோ பெரிய ரவுடி வரானா சார்? மீரா சார், யார் யார் ரவுடிங்கிறாங்க? நான் இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் ஜனங்க பயப்படுற அளவுக்கு ரவுடிங்க யாரும் இல்லை. நீங்க தான். நீ ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ பார்த்து ரவுடிங் சொல்றியா? நான் சொல்ல சார், ஜனங்க தான் சொல்றாங்க. எவன்டா சொல்லுது? நீயா? நீயா? டேய் யாரா? டேய் டேய், எதுக்குடா உன்னை அடிச்ச? கடைக்கு வந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தன்னு தானே அடிச்சேன். அடிக்கிறது என்னோட ஹாபி நினைச்சிங்களா? இல்ல, என்னோட வீக்னஸ். பொண்ணுங்களை கலாட்டா பண்ணா பொழந்து எடுத்துருவேன், பொண்டாட்டியை கொடுமைப்படுத்தினா நசுக்கி எடுத்துருவேன், சின்ன பசங்களை அழ வச்சா பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். சின்னவங்க தப்பு பண்ணா சின்ன அடி, பெரியவங்க தப்பு பண்ணா பெரிய இடி. இன்னொரு தடவை என்ன ரவுடின்னு சொன்னீங்க, இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஜாக்கிரத. டைம் என்னடா? 11 சார். வாட்ச் எவ்வளோ சார்? வாங்கினியா ஆட்டைய போட்டியா? வாங்கினேன் சார். எவ்வளோக்கு? 300 ரூபாய்க்கு. 3000 ரூபாய் வாட்ச் 300 ரூபாய்க்கு வாங்கினியா? ஆமா சார், அவங்க ரொம்ப நல்லவங்க. ஒரு வயசான ஒரு பிச்சை கட்டவன 500 ரூபாய் கொடுத்துறாங்க. யார் அது? தெரியல சார். ஒரு பொண்ணு ஒரு பையனுமா? ஆமா சார். பார்த்தா அடையாளம் காட்டுவியா? டவுட் தான் சார். டவுட் சார். இவனை ஜீப்ல ஏத்து சார். சொல்லுங்க சார். பாப்பும் ஏத்துவ. படா, ஓடி போக முயற்சி பண்ணாதடா. இல்ல சார், சிக்கனா சின்ன பின்னம் ஆயிடுவ. எப்படி அடிப்பேன்னு சொன்னார்ல? சரி சார், உட்காரு. சரி சார், உள்ள உட்காந்துருக்கேன் சார். இங்க இல்லடா, பின்னாடி ஏறி உட்காரு போ. ஓகே சார். அவங்களுடைய தொழில் நல்லது பண்றது அவங்க வீக்னஸ். அவங்க வீக்னஸ் தான் நம்ம ஸ்ட்ரெங்த். ஆனா அவங்க பேர் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். ரோமியோ ஜூலியன். யூ ஆர் அன் இடியட். தேங்க் யூ சார். பேர் நல்லா இருக்கே தவிர அவங்க ஜாதகம் நல்லா இல்ல, அதனால தான் ஏன் ஏரியாக்கு வந்திருக்காங்க. பை தி வே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னாதானே சார் தெரியும். ரோமியோ ஜூலியட் அப்படின்னா ட்ராஜடி. ஒரே காலேஜில் படிச்சோம், ஒரே ரூம்ல தங்கணும், ஒரே மெஸ்ல சாப்பிட்டோம். அதே மாதிரி ஒரே பொண்ணு ரெண்டு பேரும் காதலிச்சோம். அந்த மன்மதராசாவோட ஃப்ராட்ன்றது காலேஜுக்கே தெரியும். அந்த பொண்ண தவிர அவன் சொன்ன போய் உண்மைன்னு நம்பி அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஃபினிஷ். அவர் இல்ல சார், அவரே தான் சார். என்ன இது, எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாலும் இல்லன்னே சொல்றான். சுசிலா, கூப்பிட்டீங்களா? இப்படி வாடிச்சு. ஹலோ. ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அந்த வீரராகவ இருக்கான்ல அவங்கிட்ட பேசு, நம்ம கேஸோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு கேளு. சரிங்க. ஒரு நிமிஷம், மன்மதன் வீட்ல இருந்து ஃபோன் சார். இல்லன்னு சொல்லியா? அவர் இல்ல மேடம். சுசிலான்னு சொல்ல சொல்றாங்க. சுசிலாவா? ஒரு நிமிஷம். ஹலோ சுசிலாவா? வீரா, எப்படி இருக்க சுசி? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டற. நான் அடிக்கடி ஃபோன் பண்ணணும் தான் நினைப்பேன், ஆனா வீட்ல உங்க ஹஸ்பண்ட் இருப்பாருன்னு பண்ணாம விட்டுட்டேன். உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எங்க தங்கி இருக்க? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்து வீடு தான். ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலயா? நல்லா தெரியுமே, வர வர அங்க தான வரேன். அப்புறம் சுசிலா லைனுக்கு வந்தானா? அவர் கூட தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம கேஸ் பத்தி கேட்டியா? ஐயோ, அத பத்தி இன்னும் கேக்கலையேங்க.
எப்படி இருக்க வீரா? நான் ஃபோன் பண்ணா லைனுக்கே வர மாட்டேங்கறேன். லேடிஸ் ஃபோன் பண்ணா பேசிக்கிட்டே இருக்க. இல்ல மன்மதா, கொஞ்சம் வேலை இருந்தது. ரைட் விடு. நம்ம கேஸ் விஷயம் என்னாச்சு? ஆ நடந்துக்கிட்டு இருக்கே. யார் இன்சார்ஜ்? டிஎஸ்பி யுகேந்திரன். சரி, அவர் நம்பர் இருந்தா கொஞ்சம் கொடு. வீரபாகு பேசணும்னு சொன்னாரு. யார்கிட்ட? யுகேந்திரன் சார் கிட்டயா? ஆ சரி, நோட் பண்ணிக்க. ஓன் தலைய எடுத்து. ஹலோ. ஹலோ டிஎஸ்பி, நான் வீரபாகு பேசுறேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு அறிமுகம் இல்ல. என் ஷோரூம்ல திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து 24 மணி நேரம் ஆச்சு. இப்ப வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. என்னையா செய்வீங்க? சரி, அதை விட எல்லா கம்ப்ளைண்டையும் ஓரம் கட்டிட்டு என் கம்ப்ளைண்ட்டுக்கான வேலையை பாரு. ஓகே? எனக்கு அந்த ரோமியோ ஜூலியட் வேணும். உனக்கு வீரபாகு வீடு தெரியுமா? தெரியும் சார். வண்டியை திருப்பு. என்னடா போலீஸ் மிரட்டற? சாரி சொல்றான். சொல்றா சாரி. ஏய் சொல்றான், சொல்றான், சாரி சொல்றான். தெரிஞ்சுக்கிட்டு கஞ்சா கடத்துறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, பாம்பு சப்ளை பண்றதுன்னு. இன்னிலிருந்து மத்த கேஸ் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு உன் மேல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண போற. ஏன்னா நீ தப்பு பண்ணிட்ட, என்கிட்ட மோதிட்ட. திரும்பவும் நீ தப்பு பண்ற. சார் காஃபி வேண்டாம், அதுல ஏதாவது கலந்திருப்ப. மாத்திக்க, உன்னோட பிஹேவியரை மாத்திக்க. காலங்காத்தால எழுந்திருச்சு யோகாசனம் பண்ணி முடிச்சு பக்கத்து தெருல இருக்க பெருமாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடு. மத்தியானம் அங்க குடுக்கிற புளியோதரையை மட்டும் சாப்பிடு. சாயந்தரம் சாய்பாபா கோயிலுக்கு போய் பஜனை பண்ணு. ராத்திரி பண்ணையும் பாலையும் குடிச்சிட்டு படுத்துக்க. இந்த டெய்லி ரொட்டீன்ல ஏதாவது ஒண்ணு மாறிச்சு மவன நீ டைரக்டா நரகத்துக்கு தான் போவ. சாகாமலையே. ரிமெம்பர், I am யுகேந்திரன். உன்னையும் அந்த ரோமியோ ஜூலியட்டும் ஒரு வழி பண்ணாம நான் தூங்க மாட்டேன். குடிச்சுதா? என்ன போலாம். அடுத்து சரவணா போறோமா போத்தீஸ் போறோமா? இது என்னடா ஹோட்டல்? சிட்டில எல்லா ஹோட்டலும் இப்படி தான் இருக்கு. ஹலோ, நம்ம ஹோட்டல்ல மசாஜ் பண்றவங்களுக்கு உடனே சொல்லி அனுப்புங்க, இந்த ரூமுக்கு வர சொல்லு. எதுக்கு லேட் பண்ற? ஆரம்பிவோம் ஃபேஷன் ஷோவ. போட்டுக்கணும்னே இல்ல. ஏன்? எனக்கு புது டிரெஸ்னா ரொம்ப பிடிக்கும்.
சின்ன வயசுல பொங்கலுக்கு அப்பா கவுன் வாங்கி கொடுத்தா பொங்கல் வரதுக்கு முன்னாடியே 10 வாட்டி போட்டு பாப்பேன். ஆனா ஏன் தெரியல இது போடவே பிடிக்கலடா. கில்ட்டியா இருக்கு. உண்மையா சொல்லணும்னா எனக்கு கூட அப்படிதான் இருக்கு. வேணாண்டா, இந்த திருட்டுத்தனத்தை நிறுத்திடலாம்டா. இருக்கிற பணத்தை வச்சு ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஜான், இனிமே நோ ரோமியோ நோ ஜூலியட், ஒன்லி ஜோதி அண்ட் ராமு. டீல்? டீல். ஓகே. கேக்குறேன். எவ்வளவு இருக்குன்னு சொல்லு. எதுக்குன்னு முதல்ல சொல்லு. ரோமியோ ஜூலியட்டை விரைவாக பிடிப்பேன். டிஎஸ்பி யுகேந்திரன். எப்படி பிடிப்பாரு? ரோமியோ ஜூலியட் தான் இல்லையே. அது இல்ல. கீழ படி. கிங்ஸ் ஹாஸ்பிடலில் உயிருக்கு போராடும் குழந்தை. ஹே, அடடா, என்ன இது? இந்த குழந்தை யாரு? ஒரு ரிலேட்டிவா? உனக்கு ஞாபகம் இல்லையா, நாம சென்னை வரும்போது நம்ம கூட பஸ்ல வந்த பொண்ணு? ஆமாமா. அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாம்டா. பாவம், அப்பா இல்லாத பொண்ணு. ரெண்டு கிட்னியும் ஃபெயில் ஆயிடுச்சாம். உடனே ஆபரேஷன் பண்ணலனா உயிருக்கு ஆபத்து. ஓகே, ஹெல்ப் பண்ணலாம். ஆனா இப்ப நமக்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. ஏதாவது பண்ணு. என்ன பண்ண சொல்ற? ஒருவேளை பண்ண, இதெல்லாம் திரும்ப கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துரு. நீ என்ன லூசாப்பா? வித்ததை எப்படி திரும்பி வாங்கிப்பாங்க? நீ எப்பவுமே இப்படிதான். நீ சொல்றது மட்டும் நான் கேக்கணும். நான் சொல்றது நீ கேட்க மாட்டே. ஆமா, நான் சொல்லி தான் இதெல்லாம் வாங்குனேன். சாரி. ஏதாவது யோசிப்போம். முதல்ல சாப்பிடு. எனக்கு ஒரு தேவ இல்ல. எல்லாம் நீயே சாப்பிடு. எனக்கு உன்ன பத்தி நல்லா தெரியும். நீ ஹெல்ப் பண்ண மாட்டே. யூ ஆர் செல்ஃபிஷ். ஐயா, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. ஹலோ. வணக்கங்க. நான் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க சென்னைக்கு வரும்போது பஸ்ல உங்களுக்கு பக்கத்து சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஞாபகம் இல்லப்பா. உங்களோட பேத்தி என் பேண்ட கூட அழுக்காக்குனாலே. ஐயோ, அது வந்து உங்க பேத்திக்கு உடம்பு சரியில்லைன்னு பேப்பர்ல போட்டிருந்தது. இப்ப எப்படி இருக்கா? அப்படியே தான் பாருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. ஆபரேஷனுக்கு தேவையான எல்லா பணத்தையும் நான் அரேஞ்ச் பண்றேன். நீங்க தைரியமா இருங்க. ரொம்ப சந்தோஷப்பா. உன்னோட உதவிய மறக்கவே மாட்டேன். ஓகே சார், நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்களை பாக்குறேன். தேங்க்ஸ் டா. என் மேல கோமா இருக்கியா? சாரி டா, நான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டேன். சாரி. நீ பாக்குறதுக்கு தான் மொரட்டுத்தனமா இருப்ப, ஆனா நல்லவன்டா. என் கூட பேச மாட்டியா ப்ளீஸ்? நான் ஒண்ணும் பேச மாட்டேன். என்னதான் செல்ஃபிஷ்னு சொல்லிட்டல? நான் இப்ப சொன்னேன். இப்பதானே சொன்னேன். நான் எதை சொல்லல. பாவி, பொய்யா சொல்ற? நீ சொன்னே. நான் எதை சொல்லல. நீ தான் அப்படி நினைச்சிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் இப்படிதான். தப்பு இல்ல, ஏன் மேல தான் சொல்வே. என்னடா இது? இவ சொன்னாலே. சரி விடு, நீ எதுவும் சொல்லல. நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டேன். ஆமா, முதல்ல நீ சாப்பிடு. நான் எதை சொல்லல. நீ தான் சொல்லல, நான் சொல்லிட்டல. அழாத, சொன்னா கேளுமா ப்ளீஸ். அழாத, நீ எதுவும் சொல்லல ப்ளீஸ். நீ ஒரு பைத்தியம்டா. ஏ? நான் உன்னை செல்ஃபிஷ்னு சொன்னல. அதான் சொல்லலன்னு சொன்ன. அதுக்கு தான் நீ ஒரு பைத்தியக்காரன் சொல்ற. என்ன, என்ன வச்சு காமெடி பண்றியா? ஐ லவ் யூ. நீதான் வார்த்தையிலும் நீதான் எனக்கு நானே
மனசுக்குள்ளும் நீதான் மௌனத்திலும் நீதான் நீ இல்லாமல் நானும் இருப்பேனா நான் போகின்றேன் எதையோ தேடி விழுந்தேனே உன் காதல் வலையில் என்ன மாயும் செய்தாயோ நீயும் என்னையனோ மனசிலேயும் வாசம் இதுவரை கண்டேன் நானே உன்னை போல் ஒரு அழகிய மலரை கண்டதில்லை அதிசய வானத்தில் அழகிய நட்சத்திரமாயிரம் இருந்தாலும் உன் கண்கள் மட்டும்தான் என் கண்ணை கவரும் நட்சத்திரமாகும் உன்னை விட்டு நானும் எங்கும் போக மாட்டேன் நீ இன்றி நானும் உயிர் வாழ மாட்டேன் மனசுக்குள்ளும் நீதான் மௌனத்திலும் நீதான் நீ இல்லாமல் நானும் இருப்பேனா மனசுக்குள்ளும் நீதான் மௌனத்திலும் நீதான் நீ இல்லாமல் நானும் இருப்பேனா நான் போகின்றேன் எதையோ தேடி விழுந்தேனே உன் காதல் வலையில் என்னமாயும் செய்தாயோ நீயும் என்னையனோ சின்னதா பெருசா சின்னது 5000 சின்னதுக்கு போய் இவ்வளவு வேலை சொல்றீங்க அட என்னப்பா போலீஸ் ரைடு ஜாஸ்தியா போச்சு மாமூல் வர கொடுக்கணும் நாங்க என்ன பண்றது ஏய் ஹாஸ்பிடலுக்கு வெறும் கையோட போறதா ஒரு பொக்கே வாங்கிட்டு வாடா ஓகே தேங்க்ஸ் கோனே பே கேட்ச் ஏ ஆ பொக்கே வேணும் எது வேணும்னு பாரு அது இருக்கு பாருங்க அது அந்த எல்லோ இதா ஆ ம் எவ்வளவு 100 ரூபாய் என்ன ஏய் என்ன பார்க்கற ஓ ஒண்ணுல இங்க கிம்ஸ் ஹாஸ்பிடல் எங்க இருக்கு பக்கத்துல இருக்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் ஆட்டோ டிரைவர் போய் கேளு ஜா ஜல்லி ஜா ஜானா போ இங்க பாரு இந்த ஏரியா ரொம்ப மோசமா இருக்கு நம்ம உடனே இந்த ஏரியாவை காலி பண்ணிட்டு வேற எங்கயாவது போய் ஷிஃப்ட் ஆகணும் ஏ என்னாச்சு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியதா பொக்கே வித்துட்டு இருக்கான் கோக்கேன் வித்துட்டு இருக்கான் கோக்கேன்னா ட்ரக்ஸ் அது ஒரு போதை மருந்து வெள்ளையா போடுற மாதிரி இருக்கும் ரொம்ப காஸ்ட்லி சின்ன பாக்கெட் கூட 1000 கணக்கல போகும் இப்ப இருக்கிற பணக்கார பசங்களுக்கெல்லாம் இதை யூஸ் பண்றது ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப ஆபத்தானது தெரியுமா நிஜமாவா ஆமா
இழுத்தா போத வரும். அளவுக்கு அதிகமாச்சுனா உயிரே போய்டும். ஏய், இப்போ நான் உனக்கு ஒன்னு சொல்லட்டா? என்ன? கோகைன் சாப்பிட்டா உயிர் போய்டும். பிஸ்கட் சாப்பிட்டா பேக் போய்டும். ஏய், கிண்டல் பண்றியா? ஏய், ஆட்டோ, ஆட்டோ. லாஜுக்கு போணுமா சார்? லாஜ்ல இருந்தா தான் வரோம். ஹாஸ்பிடலுக்கு போணும். ஹாஸ்பிடலுக்கா? பையன் ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கான். குடிமா எனக்கு வேணாம். என் செல்ல கண்ணல்ல இந்த மருந்து மட்டும் குடிச்சிருமா. மாசிதா அவங்க வந்திருக்காங்க பாரு. வணக்கம் அக்கா. வாமா, நல்லா இருக்கியா? ஹாய் மீனா. ஹாய், எப்படி இருக்கடா செல்லம்? ஹாய். கொஞ்சம் குடிச்சிருமா. என்ன, ரொம்ப அடம் பிடிக்கறாளா? ஆமாமா, டாக்டர் இந்த மருந்தை கண்டிப்பா குடிக்க சொல்லிருக்காரு. இவ குடிக்க மாட்டே அடம் பிடிக்கறா. மீனா நல்ல பொண்ணு தானே, கண்டிப்பா குடிச்சிடுவா. வாங்க அக்கா, நாம போய் பணத்தை கட்டிட்டு வந்துடலாம். சரிம்மா. அப்பா நீங்களும் வாங்க. வரமா. இதுல 3 லட்சம் ரூபாய் இருக்கு. இன்னும் எவ்வளவு கட்டணுங்க? இன்னும் நீங்க 6 லட்சம் கட்ட வேண்டியது இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள்ல கட்டணும்? இன்னும் 2 நாளா கட்டிடுங்க. ஆபரேஷன் லேட் ஆச்சுன்னா பாப்பாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும். சரிங்க, கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கோங்க. பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்க பாப்பாவுக்கு மட்டும் நல்லபடியா குணமாகணும் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. வாங்கக்கா. இதுவரைக்கும் எங்களுக்கு யாருமே போன் பண்ணி கூட பேசல. என் குழந்தை எங்க என்னை விட்டு போயிடுமோன்னு நினைச்சேன். நீ யாருன்னே தெரியாது, சொந்த தங்கச்சி மாதிரி கூட இருந்து எல்லாம் செய்யற. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. என்னக்கா இது? நம்ம மீனாக்கு ஒண்ணும் ஆகாது. அழாதீங்க, தைரியமா இருங்க, வாங்க போலாம். இதை குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல. நீ இவ்வளவு பெரிய ராட்சசின்னு தெரியாம உன்னெல்லாம் நல்லவன் நம்பிட்டு இருக்காங்க. ஒரு முத்தத்தை கொடுத்து 3 லட்சம் அபேஸ் பண்ணிட்டிய. நீ சாதாரண ஆள் கிடையாது. மம்மி, இவ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான். நான் எங்க எல்லாத்தையும் சாப்பிட்டேன்? அதான் நீ உள்ள ஒளிச்சு வச்சிட்டிய. சும்மா இரு, உனக்கு ஒன்னும் ஆகாது. ஓகே, யூ வில் பீ ஃபைன். போயிட்டு வரேன். வரேன்க்கா, போயிட்டு வாமா. பாய். பத்திரமா பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேக்கா. வரங்க. சரிங்க தம்பி. சின்ன பொண்ணு கிட்ட போய் என்ன சண்டை? சண்டைய பத்திலாம் நீ கேட்காத. அவ மருந்து குடிச்சலா இல்லையா? தேங்க்ஸ்டா, நான் சொன்னதுக்காக பணத்தை எல்லாம் கொடுத்துட்டேன். இட்ஸ் ஓகே, நம்மளால முடிஞ்சதை செஞ்சோம். என்ன செஞ்சோம்? இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. இன்னுமா? 3 லட்சம் கட்டிட்டோம், இன்னும் 6 லட்சம் கட்டணும். மொத்தம் எவ்வளவு? 3 + 6 டோட்டலா 9 லட்சம். அந்த சின்ன பொண்ணு ஆபரேஷனுக்கு அவ்வளவு பணமா? பொண்ணு சின்னதுதான், ஆனா பிரச்சனை பெருசு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நம்ம கையில என்ன இருக்கு? நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், போய் திரும்ப வாங்கிட்டு வந்துரு. சாரிடா, உன் பெர்மிஷன் இல்லாம கமிட் ஆயிட்டேன். ஆனா என் பேச்சு வேற, உன் பேச்சு வேறயா? ப்ளீஸ்டா, என் கண்ணல்ல என் செல்லல்ல நீதான் ஏதாவது யோசிக்கணும். ப்ளீஸ்டா, ப்ளீஸ். எந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சடே நீ? இந்த 3 வார்த்தை தான் கத்து கொடுத்தாங்களா? ஒண்ணு தேங்க்ஸ் சொல்ற, இல்ல சாரி சொல்ற, இல்லனா ப்ளீஸ் சொல்ற. ப்ளீஸ்டா, ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ். இரு இரு இரு, ரோட்ல ராகிங் பண்ணாத. Thank you.
யாரா நீ? எதுக்குடா என்ன ஃபாலோ பண்ற? உங்களால ஒரு வேலை ஆகணும். உண்மையா சொல்லு. போலீஸா பத்திரிக்கைக்காரனா? நானும் உங்க ஜாதிதான். அப்படினா நானும் ட்ரக்ஸ் விக்கறவன் தான். இதுக்கு முன்னாடி உன இந்த ஏரியாவல பார்க்கலையே? இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவுக்கு வந்தது இல்ல. அப்புறம் இப்ப இதுக்கு வந்த? உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேக்கலாம்னு. என்ன? அது வந்து நான் இந்த ஊருக்கு புதுசு. என்கிட்ட சரக்கு இருக்கு, உங்ககிட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நீங்க வித்து கொடுப்பீங்கன்னு. உங்களுக்கு கமிஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா தரேன். உடனே எப்படி நம்புறது? என்ன நம்ப வேண்டாம். சரக்க பாருங்க, பிடிச்சிருந்தா வித்து கொடுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேற ஆள பாத்துக்கிறேன். சரி, காலையில 6 மணிக்கு சரக்கு எடுத்து மார்க்கெட்டுக்கு வந்துரு. சரி, நீங்க என்ன மோசம் பண்ணிட மாட்டீங்கல்ல? நான் எதுவும் செய்ய மாட்டேன். நீ ஏதாவது பைத்தியக்கார மாதிரி செஞ்ச. வரேங்க. இங்க. தேங்க்ஸ். எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க? நீ ஷாப்பிங் பண்றப்ப நான் ஏதாவது பேசணும்னா? ரொம்ப நல்லா இருக்குல்ல. இது எப்படி இருக்குங்க? ரொம்பவே நல்லா இருக்கு. நீ பாத்துட்டே இரு. இது எவ்வளவுங்க? 10,000. ஓ, பின்னாடி நல்லா இல்ல, சைடுல நல்லா இருக்கு. ஹலோ. ஹலோ சார். பேர் என்ன? லக்ஸ். சோப்பு பேர் இல்ல பேபி, உன் பேர் என்ன? சரளா. சரளா. சரளா, உன் மொபைல் நம்பர் இருந்தா கூட. எனக்கு மொபைல் இல்ல சார். சந்தோஷம். ஹலோ. அந்த வாஷிங் மிஷின் கடைக்காரன் உன்னை பார்த்துட்டான். அவன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு மெயின் கேட் கிட்ட வா. சரி சரி, என்னங்க போலாமா? நீ வெளியே வெயிட் பண்ணு, நான் வரேன். எங்க இருக்க? பதியா இல்லையா? வரே வரே. கரெக்டா எங்க இருக்க? எங்க இருக்கேன்னு எனக்கு ஒன்னும் தெரியல. ஏ, நீ மறைச்சு நிக்கிற. சீக்கிரம் வா. நில்லுங்க. வாட் ஹேப்பன்ட்? வாட் ஹேப்பன்ட்? நீங்க ஏதோ பில் போடாம பொருள் எடுத்து போறீங்க. நான் பில் கட்டாம எடுத்து போறேனா? என்கிட்ட என்ன இருக்கு நல்லா பாருங்க, செக் பண்ணி பாருங்க, பாருங்க. லிப்ஸ்டிக்கா? இது என்கிட்ட எப்படி வந்தது? எனக்கு எப்படி தெரியும்? எங்கயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? எங்க பூசிக்குவேன்? போல போ. என்னைய நடுங்குற? என்ன பார்த்தா பயமா இருக்கா? இத பார்த்துதான். நீங்க உட்காருங்க. உன் பேர் என்ன? அந்த டீடைல்லாம் எதுக்கு சார்? பரவாயில்ல, சொல்லு. என்ன மும்பையில எல்லாரும் ராஜேஷ் கண்ணான்னு சொல்லுவாங்க. ஓ, அப்ப மும்பையில இருந்து வந்திருக்க? ஆமா சார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சரக்கு கொண்டு வந்தியா? என்ன சரக்கு சார்? புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு சார். இந்த கொண்டு வந்திருக்கேன் சார். இந்த சரக்குலாம் யாருது? அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்காதீங்க சார். சொன்னா என்ன கொன்னுடுவாங்க சார். ஐயோ, ஒளரிட்டேனா? ஏய், நல்ல சரக்கு தானே? நீங்களே பார்த்து சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். என்னது? அந்த கத்தி. எந்த பாக்கெட் ஓபன் பண்ணலாம் சார்? அது இதா. வெங்கி.
அது அத ஓபன் பண்ணு. சரி சார். நீங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா சார்? எனக்கு பழக்கம் இல்ல. அப்ப உங்க ஆளுங்க யாரையாவது கூப்பிடுவா சார்? சாமி கூட. இதுக்கா? பயப்படாத, ஒண்ணும் பண்ணாத. குட். ரெகுலரா கொடுக்க முடியுமா? அப்படின்னா வாரத்துக்கு ஒரு 5-6 கிலோ சப்ளை பண்றேன் சார். ரேட்டு கிலோ 10 லட்சம் ரூபா சார். நான் 5 கொடுக்குறேன் சார். எங்க ஆளுங்க ஒத்துக்க மாட்டாங்க சார். ஒத்துக்கலன்னா போட்டு தள்ள வேண்டியதா சார்? பைத்தியக்கார, என்னை பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த சிட்டில ட்ரக்ஸ் யாரு விக்கணும்னாலும் வாங்கணும்னாலும் எல்லாரும் என்கிட்ட மட்டும்தான் வரணும், தெரியுமா? பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ், கோடிஸ் வரங்க, அவங்க பசங்க, பொண்ணுங்க, காலேஜ் பசங்க, பார்ல இருக்கிற பசங்க, பப்ல இருக்கிற பொண்ணுங்க, எல்லாரும் என்னோட கிளையன்ட்ஸ் தான்டா. எல்லாரும் என்னோட கிளையன்ட்ஸ் தான். விக்கிறவ நான் சொல்ற ரேட்டுக்கு தான் விக்கணும், வாங்குறவ நான் சொல்ற ரேட்டுக்கு தான் வாங்கணும். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார். எங்களுங்க தான், அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துறேன் சார். ஹலோ ஹலோ, சிக்னல் வர. ஹலோ, ஒரு 20 லட்சம் ரூபா கொண்டு வா. ஹலோ ஹலோ, இப்ப கேக்குதா? அதான். ஏண்டா, என்னாச்சு? இங்கேதான் இருக்க. என்ன சொல்றாங்க? அதான், 20 லட்சம் ரூபா தான் தரேன் சொல்றாங்க. 20 லட்சமா? ரொம்ப அதிகம் இல்ல? கம்மிதான், ஆனா ரெகுலரா வாங்கிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. சரி, நான் ரூம் காலி பண்ணிட்டு எங்க வரணும்? பிசினஸ் நல்லபடியா முடிஞ்சா வடபழனி முருகன் கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். ஓகே, நான் அங்க வந்துடுறேன். ஓகே, பாய். அண்ணா, 20 லட்சம். என்னோட பிசினஸ் எப்படி இருக்கும்னா, ஒழுங்கா பண்ணா எதிர்காலம் நல்லா இருக்கும், தப்பு செஞ்சா எதிர்காலமே இருக்காது. ஓகேங்க சார், வரேன். அண்ணா, இவனை நம்பலாமா? நான் ஏன் நம்புறேன்? இந்த சரக்கெல்லாம் பேக் பண்ணி நட்டுக்கிட்டு அனுப்பி வச்சிருக்கேன். சரிண்ணா. அப்படி இன்னொரு வேலை செய், அவனுக்கு சரக்கு எங்க இருந்து வருது, யார் கொடுக்கறாங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, எல்லா டீடைலும் கரெக்ட் பண்ணு. ஆகட்டேண்ணா. சமை அம்மா, ஒரு டசன் வாழைப்பழம், 2 தேங்காய், சாமிக்கு போடுறதுக்கு 6 முழம் பூ, 5 ரூபாய்க்கு பெத்தலை, பாக்கு, கற்பூரம், அப்புறம் கொஞ்சம் ஊதுவத்தி. கொஞ்சம் சீக்கிரம் தரீங்களா? வாங்க சார். சரி, சீக்கிரம் போங்க. முன்னாடி நீங்க பின்னாடி, ஆனா அவசியமா ஆட்டோக்கு வர செலவு, நானும் உங்க கூட வந்துடுறேன். எல்லாரும் ஜாலியா போலாம்ல, என்ன சொல்றீங்க? சரி, ஏறு. ஓகே, தேங்க்ஸ். அண்ணே, ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். போற வழியில வடபழனி கோயிலுக்கு போயிட்டு போயிடலாம் ப்ளீஸ். சரி, நீ போட. ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். என்னாச்சுங்கண்ணா? பெட்டியை உள்ள வச்சுட்டு போ.
எதுக்குனா பெட்டி எடுத்துட்டு ஓடி போயிட்டினா வச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க போய்ட்டா நீ வராம நாங்க எங்கயும் போய்ட மாட்டோம் அத அங்க வை உங்க மூஞ்சிய பார்த்தா நல்ல மாதிரி தெரியலனா அப்ப இத பார்த்தா இப்ப நான் உங்களை முழுசா நம்பறேனா பெட்டி வை ஜாக்கிரதனா நான் இப்ப வந்துடுறேன் ये इवलो लेट है अदला पर सुन रहा वा नल्ला वेंडिको சீக்கிரம் வா போலாம் அண்ணா என்னنا இவன் 5 நிமிஷத்துல வரானா அரை மணி நேரம் ஆச்சுன்னு வரல வெயிட் பண்ணுவோம் நான் வெண்ணனா கோயிலுக்குள்ள போய் பாத்து வரட்டுமாண்ணா அதெல்லாம் வேணாம் பணத்தை இங்க வெச்சிட்டு அவன் எங்கடா போய்ட போறான் அவ குடுத்துட்டு போற சரக்கலமே மைதா மாவு நான் பாருங்கடா மைதா மாவா ஆமாடா மைதா மாவு நான் மோந்து பாக்கற தின்னே பாத்துடா அப்புறம் சாமி எப்படிடா படுத்துச்சு தெரியலனா ஹலோ அண்ணா அவ தப்பிச்சு ஓடி போய்ட்டானா நீங்க என்னடா பண்றீங்க புடுக்குறீங்களா பெட்டிய வாங்கிட்டு தான் அவன அனுப்புறேன்னா பெட்டில பணம் இருக்குல பணம் இல்லனா வாழைப்பழமும் பூஜை சாமானும் தான் இருக்கு ஒரு லெட்டர் கூட இருக்குனா அதுல என்ன இருக்குன்னு பாரு ரெண்டு எழுத்து தான் இருக்குனா ஆர்டின் படம் போட்டு அதுல ஆர்டின் எழுதி இருக்கு சொன்னே ஊரு பூரா தேடுங்க சரினா அவன் என்ன செஞ்சி பார்த்துட்டான் இந்த வீரபாகுவே செஞ்சி பார்த்துட்டான் உனக்கு ரொம்ப கிண்டலா இருக்கா சாரி சார் அந்த வீரபாகு மினிஸ்டர் வச்சு போன் பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னும் எதுக்கு அந்த ரோமியோ ஜூலியட்ட பிடிக்கலன்னு அந்த மினிஸ்டர் பேர் என்ன சார் எதுக்கு அங்க போய் எலட பண்றதுக்கா அது இல்ல சார் வீரபாகுவை ஏமாத்துன ரோமியோ ஜூலியட்ட பிடிக்க சொல்லி மினிஸ்டர் போன் பண்ணிருக்காரு ஆனா மக்களை ஏமாத்துன வீரபாகுவை பிடிக்க சொல்லி யாரும் போன் பண்ணவே இல்லையே சார் நீங்க கூட இந்த விஷயமா இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியே சார் ஐ அம் நாட் ஹாப்பி யுகேந்திரன் நீங்க சின்சியரா வர்க் பண்றது இல்ல இது அநியாயம் சார் ராத்திரி பகல்னு பார்க்காம பசி பட்னியோட லைஃப் டிபார்ட்மென்ட்காகவே அர்ப்பணிச்சிருக்கேன் சார் இதுக்காக நான் கல்யாணம் கூட பண்ணிக்கல சார் நீ போய் சொல்ற நீ கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு வேற காரணம் இருக்கு என்ன சார் இது உன் ஃபைல் மதுரையில மல்லிகா அருப்புக்கோட்டையில அருணா கம்பத்துல காமேஸ்வரி சென்னையில ராதிகா உண்மையை சொல்லு இவங்களுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லையா இப்ப கழட்டி விட்டேன் சார் எனிவே ஒன் ஃபைனல் வார்னிங் யுகேந்தர் நீ இன்னும் 48 மணி நேரத்துல அந்த ரூமே ஜூலியட்ட பிடிக்கலனா உன்னை டிராஃபிக்கிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க சார் நான் அவங்களை புடிச்சே ஆகணும் இன்ஃபேக்ட் புடிச்சே தீருவேன் ஏனா இந்த நிமிஷத்துல இருந்து நான் அவங்களை விட பெரிய கிரிமினலா மாறுவேன் தேங்க் யூ சார் வணக்கம் சார் என்னாச்சு சார் என்ன பத்தி நல்ல விதமா போட்டு கொடுத்துருக்க நான் ஒன்னும் சொல்லல எல்லாரும் முன்னாடியும் சொல்லல சார் சாரி சார் வீரா பணக்கார பசங்களும் பொண்ணுங்களும் அதிகமா எங்க இருப்பாங்க ஒன்னு கார்ல இருப்பாங்க இல்லனா பார்ல இருப்பாங்க சார் யூ ஆர் ரைட் குட் ஓகே சார் ஓ இங்க இருக்கங்களா அவங்க தானே சரி சந்தேக பர மாதிரி யாராவது வந்தா ஓகே சார் 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 ஸ்மால் நோ நோ சரி உனக்காக அடிக்கிறேன் இல்ல வருத்தப்பட போற ப்ளீஸ் சார் தேங்க் யூ வணக்கம் சார் ஆ இருக்கட்டும் விஸ்கி குடு தேங்க் யூ தேங்க் யூ சியர்ஸ் சியர்ஸ் ஏன் பயந்து பயந்து அடிக்கிற என் வைஃப் சார் ப்ளூ ட்ரெஸ் சார் ஆமா சார் ஐயோ அப்ப பயந்துதான் ஆகணும் வயசு அதிகமா இருக்கும் போல இருக்கு ஏன் வயசு தான் சார் ஓ சைஸ் தான் அதிகமோ கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன் என்ன பண்றது சார் ஓ தேங்க் காட் எனக்கு அந்த நிமிஷம்லாம் இல்லை உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா சார் பண்ணிக்கல எதுக்கு சார் நான் சொல்றத கவனமா கேளு
தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு, ஒரு கயிறு எடுத்து நம்ம கழுத்தை சுத்திக்கிட்டு ஃபேன்ல தொங்குறது. ரெண்டாவது, அதே கயிற ஒரு பொண்ணு கழுத்துல கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறது. செகண்ட் ஆப்ஷன் விட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பெட்டர்னு தோணுச்சு. என்ன சொல்ற? சியர்ஸ். சியர்ஸ். கரெக்ட்டா சொன்னீங்க சார். அப்ப நீங்க இன்னும் கனி கழியலையா சார்? தப்பு. என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்க கூடாது. சாரி சார், இனிமே எப்பவுமே கேட்க மாட்டேன். ஒரு வாட்டி மட்டும் சொல்லுங்க. நீங்க வச்சு என்னத்தை சொல்ல சொல்ற? ஆமான்னு சொல்லவா இல்லைன்னு சொல்லவா? உண்மைய சொல்லவா பொய்ய சொல்லவா? இருக்கிறத சொல்லவா இல்லாதத சொல்லவா? இப்ப இருக்கிறத சொல்லுங்க சார். ப்ளீஸ் யார், விடு, என்ன விடு சார். சார், எதையோ சொல்லி சமாளிக்கிறீங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? அதெல்லாம் கேட்காத. ப்ளீஸ் சார் சொல்லுங்க. நான் சொல்ல சொல்லட்டுமா? சார், அந்த பொண்ணு தெரியுமா? தெரியும். அது ஒரு பெரிய கதை. காம கலைக்கே இவதான் வேத. உங்க எக்ஸா? மல்லி
சூப்பர் சார், அசத்திட்டீங்க. சார் நீங்க பெரிய ஆள் தான் சார். உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? என்ன சார், சாதாரணமா இருக்கும் போது என் மூஞ்சி சீரியஸா தான் இருக்கு, ஆனா இந்த பொண்ணுங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நவ ரசமா பொங்கி வழிது. பெரிய கில்லாடி தான் சார். நீங்க டெய்லி இங்க வருவீங்களா சார்? இல்ல இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ தேடி வந்த. யார் சார்? அதான் ரோமியோ ஜூலியட்னு. அவங்க யார் சார்? பலே கில்லாடிங்க, என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை என்ன பண்ணாங்க சார்? பிடிக்க முடியல. அவங்களையும் சார் நீங்க பிடிக்கணும். என்ன சார், கொஞ்சம் அவசரப்பட்டியா? அதான் உன் மேரேஜ் லைஃப் சொன்னேன். எனிவே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஓகே, குட் நைட். ஓ என்னடா நீ, ஒரு பக்கம் நான் டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன், உன் பாட்டுக்கு நீ குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க, ஆனா யார் அவரு? ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டோம். நம்மள புடிக்க வந்த டிஎஸ்பி யுகேந்திரன். ஓ நோ, ரொம்ப ஃபீல் பண்ணாத. அவர் யாருன்னு நமக்கு தெரியும், நாம யாருன்னு அவருக்கு தெரியாது. அதனால நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கலம்பு கலம்பு, பயமாவது கேம் ஆகுது. முதல்ல இடத்த காலி பண்ணுவோம். தப்பிக்க பாக்குறாங்க, பிடிக்கிறா அவள. டாக்ஸில ஏறு. சரி, பண்ணிடு பண்ணிடு, சீக்கிரம் சீக்கிரம். யோ போயா போயா, எங்க ஊர் சுத்தி பாக்குறதுக்கு? ஊர் சுத்தவா? யோ சீக்கிரம் போயா, ரவுடிங்க தொட்டிட்டு வராங்க. சேசிங்க சார். யார் சார் அவனுங்க? ஏன் உங்களை தொடர்ந்து வரானுங்க? நாங்க டூரிஸ்ட், ஊர் சுத்தி பார்க்கலன்னு வந்தோம். அவனுங்க இந்த பொண்ணை பார்த்தானுங்க, அழகா இருக்கால, அதை கிட்னாப் பண்ணலான்னு பாக்குறாங்க. தப்புதான் சார். அழகா இருக்கிறதா? கிட்னாப் பண்றது சார். சார் இதான் சார் சென்னை மியூசியம். இதுல எக்கச்சக்கமான விஷயங்க இருக்கு. டைனோசாரோட எலும்பு கூடு, அனகோண்டாவோட பல்லு, சிங்கம் புலியோட தோல், 300 வருஷம் பழமையான கடிகாரம், அந்த காலத்துல பயன்படுத்தின ஆயுதங்கள், அப்புறம் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள். ஐயோ, இன்னும் என்னென்னமோ இருக்கு சார். பேசாம வரலையா? இல்லையா, ஒன்று எனக்கு இது பிடிக்கல. வேற என்ன எங்க சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு சார், அங்க போயா? ஹலோ, சிக்னல் இல்லையா? வாயே 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 வாயே. ஹலோ, சரி ஹலோ பிரதர், என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணும், கொஞ்சம் சேஞ்ச் கிடைக்குமா? ஆ ஹலோ, எனக்கு கொடுக்க வேண்டியது கொடு. அது வந்து ராத்திரி எல்லாம் எங்க போய் தொலைஞ்ச? அது திடீர்னு ரெண்டு டூரிஸ்ட் வந்துட்டாங்க. ராத்திரி நேரத்துல என்ன டூரிஸ்ட்? என்ன கதை சொல்ற என்கிட்ட? இல்ல இல்ல இல்ல, உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நைட்டும் பகலும் டியூட்டியை பாரு, என்ன டைவர்ஸ் பண்ணிடு. சின்ன விஷயத்துக்கே டைவர்ஸ்ங்கற? டைவர்ஸ் ஐயா, அவ்வளவு பயப்படுற? எங்க அப்பா கிட்ட வாங்குனதெல்லாம் திருப்பி கொடுக்கணும் பயமா? அதெல்லாம் இல்ல. என்ன யோசிக்கிற? உங்க அத்தா கூட சேர்ந்துட்டு என் மேல கிருஷ்ணா ஊத்தி கொளுத்திடலாம் பாக்குறியா? உன் பிளான் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். என் வரதட்சணை படத்தை எனக்கு திருப்பி கொடுத்து. அதெல்லாம் இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சின்ன விஷயத்துக்கு எல்லாம் டைவர்ஸ் கேக்குறாங்களே, ஏண்டா? இப்ப அதானே சார் பேச. குட் மார்னிங்.
Good morning. இந்த காபி. Thanks. நாம இப்ப எங்க இருக்கோம்? பெங்களூர் ஹைவே. இன்ன என்ன? Just 300 km. அங்க போறோம். உடனே நீ மாடலிங் ஏஜென்சில ஜாயின் பண்ற. ஹே. இவ்வளவு பணம் இருக்கும்போது ஏஜென்சில எதுக்கு ஜாயின் பண்ணனும்? நாமளே ஒரு மாடலிங் ஏஜென்சி ஓபன் பண்ணுவோம். சோ நீயும் பெரிய மாடல் ஆயிடுவேன். நானும் ஒரு பெரிய பிசினஸ்மேன் ஆயிடுவேன். அப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கிற குழந்தை? ஐம் சாரி. ஆக்சுவலி அந்த விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன். ஒன்னு பண்ணுவோம். நாம அங்க போய் சேர்ந்துட்டு பணத்தை கோரியல்ல அனுப்பிடுவோம். லேட் ஆயிடும்டா. பணம் ரெண்டு நாள்ல கட்ட சொல்லிருக்காங்கல்ல. ஆனா நாம இப்ப திரும்பி போறது ரிஸ்க் ஆச்சே. பேசாம அந்த டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்பிடலாமா? அவனா? அவன் மூஞ்ச பார்த்தாலே நம்புற மாதிரி இல்லடா. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? எங்கயாவது ஓடி போயிடலாம் தோணுது சார். எனக்கு மட்டும் 4-5 லட்சம் ரூபாய் கிடைச்சதுன்னா எஸ்கேப் தான். உலகத்துல யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். முக்கியமா என் பொண்டாட்டி கண்ணுக்கு காசு கொடுங்க சார். கொடுக்க மாட்டேன். ஏன் சார்? அப்புறம் பெட்ரோல் எப்படி போடுறது? ஓ, பெட்ரோலுக்கா? இந்த ஜூலி, நான் இப்பதான் மேனேஜர் சார் கிட்ட பேசினேன். நீ உள்ளே வெயிட் பண்ணு, நான் ஹாஸ்பிடல் போய் பணத்தை கட்டிட்டு வந்துறேன். அது என்ன? நானும் வருவேன். நான் எதுக்கு சொல்றேங்கறத புரிஞ்சுக்கோ. நம்ம ரெண்டு பேரும் திரும்பி அங்க போறது ரொம்ப டேஞ்சர். அந்த வீரபாகுவோட ஆளுங்க ஊர் பூரா நம்மள தேடிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நீ கூட வரது அவ்வளவு நல்லது இல்ல. அப்ப உனக்கு இதா தானா? அட்லீஸ்ட் நீயாவது சேஃபா இருப்பல்ல. அதான் எனக்கு கோவம் வருது. எதுக்கு நம்மள இப்படி பேசி பேசுற? பிரச்சனை என்ன? உனக்கு வேற, எனக்கு வேறயா? அது இல்ல, நான் என்ன சொல்றேன் புரிஞ்சுக்கோ. நானும் வருவேன். இந்த பிடிவாதம் தான் எனக்கு பிடிக்கவே இல்ல. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்ப நாம எங்க சார் போறோம்? வந்த இடத்துக்கே போ. வந்த இடத்துக்கே வா. அப்புறம் ஏன் சார் இவ்வளவு தூரம் வந்தீங்க? பெட்ரோல் போடுறதுக்கு. வண்டி அடியா? என்னடா சத்தம்? ஞாபகம் இருக்கா டிஎஸ்பி, ஒரு நாள் இதே மாதிரி என் வீட்டுக்கு வந்து ஏனத்திலே கன வச்சு சாரி சொல்ல வச்ச. இப்ப நான் கேக்குறேன், நீ சாரி சொல்லு. ரோமியோ ஜூலியட்டுக்கும் உனக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன? என்ன வளர நீ? அவங்க கூட சேர்ந்து என்ன எதுக்காக ஏமாத்தின? வாய்மூடு. அவங்களை எங்க ஒழிச்சு வச்சிருக்கான்னு சொல்லு. நினைக்கிற இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு தெரியுமா? உன் கண்ணாலேயே உன்னை சுட்டுட்டு என்னை கொலை பண்ண வந்தப்ப என்கவுண்டர்ல போட்டுட்டேன்னு எஃப்ஐஆர் எழுதிடுவேன். சபாஷ் டிஎஸ்பி, எழுது. நீ எஃப்ஐஆர் எழுது. ஆனா பேப்பருக்காரங்க எல்லாம் எழுதுவாங்க. என்னன்னு தெரியுமா? ரோமியோ ஜூலியட் கூட கூட்டு சேர்ந்து ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற டிஎஸ்பி யுகேந்தர். அதுக்கு சாட்சியா இந்த போட்டோவை கூட போடுவாங்க. என்னது? என்கிட்ட பணம் அடிச்ச சந்தோஷத்துல ராத்திரி பார்ல ரோமியோ ஜூலியட் கூட நீ பார்ட்டி கொண்டாடின போட்டோ இது. என்ன வளர்ற? இதுல ரோமியோ ஜூலியட் யாரு? பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு ரோமியோ யாருன்னு கேக்குறியே. ஹேட்ஸ் ஆஃப். நீ ஒரு நல்ல, ரொம்ப நல்ல நடிகன். இவன் தான் ரோமியோன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன ஏமாத்தினவன என்னால மறக்க முடியுமா? மிஸ்டர் யுகேந்தர், உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். அவங்க எங்கிட்ட அடிச்ச பணத்தை நீ எடுத்துக்க.
ஆனா அவங்கள மட்டும் ஏங்கட்ட விட்டுடு. வீரபாகுவ ஏமாத்தனா என்ன ஆகும்னு நான் அவங்களுக்கு சொல்லணும். எனக்கு கோபம் வந்தா என்ன ஆகும்னு நீயும் தெரிஞ்சுக்கணும். வாங்கடா. சீக்கிரம் போங்க. டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டீங்க. வண்டி ஜாக்கிரதை. வணக்கம் சார். ஏதோ தெரிஞ்சதா? இல்ல சார். எங்க டிஎஸ்பிக்கு ஹெட் கான்ஸ்டபிள் வீரராகவன் ஒரு பருப்பு வடை இருக்கான் சார். உங்க மேனேஜர் மன்மதனும் இந்த வீரராகவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். சம்பளத்தை விட ஜாஸ்தி தான் இருக்கு. தேங்க் யூ சார். தேங்க் யூ. ரொம்ப அழகா இருக்க. ஹலோ. எங்க இருக்க? வணக்கம் மாமா. என்ன செய்யற? சும்மா தான் இருக்கேன். ஹெட் கான்ஸ்டபிள் வீரராகவன் அப்படி. சரிங்க மாமா. அந்த டிஎஸ்பி ரோமியோ ஜூலியட் எங்க ஒளிச்சு வச்சிருக்கானு தெரிஞ்சுக்கோ. மாமா, ரோமியோ ஜூலியட் எங்க வச்சிருக்கானு தெரிஞ்சுக்கோ. சரிங்க மாமா. சுசி, நீ எப்படி இங்க? கோயிலுக்கு வந்தேன். பக்கத்துல தானே, அதான் பாத்துட்டு போலாமேன்னு. உள்ள வரலாமா? பாசுசி உட்கார. உனக்கு பிடிச்ச புளியோதரை கொண்டு வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச ஐட்டம் தான் நீ மறக்கலல்ல. உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? நல்லா தான் இருக்காரு. வெக்கமே இல்லாம விக் வச்சுட்டு தெரியறாரு. ஓ, வீட்ல யாரும் இல்லையா? யார கேக்குற? இன்னுமா கல்யாணம் பண்ணிக்கல? இன்னும் ஏத்த பொண்ணு கிடைக்கல. ஓஹோ, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார். உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. ஒன் மினிட். உங்ககிட்ட ஒரு மேட்டரை பத்தி பேசணும். சொல்லு. உங்க டிஎஸ்பி ரோமியோ ஜூலியட்டை ஒளிச்சு வச்சிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எங்க ஒளிச்சு வச்சிருக்காரு? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. நீ சும்மா ஒண்ணும் சொல்ல வேண்டாம். 10,000 ருபீஸ். என்ன பத்தி தெரிஞ்சு இதை கொடுக்கறியா? இது பத்தல நான் சொல்லு, இன்னும் கொடுக்கறேன். நான் மட்டும் லஞ்சம் வாங்குறவனா இருந்தா உன்னை விட பெரிய கார்ல போய்கிட்டு இருப்ப. நீ இன்னும் மாறவே இல்ல வீரராகவா. என்ன பாரு, ஒரு காலத்துல நீயும் நானும் ஒன்னா இருந்தோம். ஆனா இப்போ விதவிதமான நாலு கார் இருக்கு, ரெண்டு சொந்த வீடு இருக்கு, ஹார்ட் ஆஃப் தி சிட்டில ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, பேங்க்ல தேவையான பணம் இருக்கு, இந்த சமுதாயத்துல புகழ் இருக்கு, பேர் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எனக்கு ஒரு ஸ்டேட்டஸே இருக்கு. உன்கிட்ட என்ன இருக்கு சொல்லு. என்கிட்ட உன் பொண்டாட்டி இருக்கா? சுசி வந்துட்டேன். ஐயோ, நீங்க என்ன திடீர்னு இந்த பக்கம்? சரி சரி, போற வழியில என்ன வீட்ல டிராப் பண்ணிடுங்க. பை வீரா. பை சுசி. பை. பைடா. நீ நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. அனாவசியமா அவளை சந்தேகப்படாத. உன் பொண்டாட்டி நெருப்பு மாதிரி. ஷி இஸ் வெரி ஹாட். அப்பா, செத்தாண்டா மன்மத. லைஃப் லாங் இனிமே அழுதுகிட்டு தான் இருக்கணும். அப்பாடா, சிக்னல் வந்துருச்சு. ஹலோ, எங்கடா இருக்க? கார்ல இருக்க சார். எங்க? ரோட்ல தான் சார். அடி, எந்த ரோட்ல இருக்க? பெங்களூர் ஹைவேல இருக்க சார். பெங்களூர் போறியா? சென்னைக்கு வந்துட்டு இருக்க சார். கார்ல யாரும் இருக்காங்க? ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க சார். அவங்களுக்குள்ள சண்டை சார். ஆனா அது ஏன் எனக்கு தெரியாது சார். பாக்கலாம். ராத்திரி வந்த ரவுடிங்க தூங்கி எழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஃபாலோ பண்றாங்க. இல்லை, சாதாரணமா சொல்றேன், சீக்கிரமா போயா. ஓகே சார். டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு சார். போலீஸ். ஐயோ, அவர் பார்த்தா என்ன விடவே மாட்டாரு.
லிங்கம் சார் நீ மேடம் கூட்டிட்டு மகாபலி போறோம் நான் அங்க வந்தற சார் நீங்க எங்க சார் போறீங்க டேய் அவ தப்பிச்சு போறடா புடிங்கடா புடிங்கடா ஆ வண்டியடே பையா நில்லே எங்க இருந்து வரீங்க பெட்ரோல் போட்டு வரோம் சார் ஆர்சி புக் இருக்கா இருக்கு சார் குடு இது ஏ லைசென்ஸ் இது ஆர்சி புக் இது என்சிசி இது ரோட் டாக்ஸ் இது லைஃப் டாக்ஸ் இது ஏ வெட்டிங் கார்டு இது ஏ விசிட்டிங் கார்டு இது ஏ ரேஷன் கார்டு இது ஏ பொண்டாட்டி அது அவங்க அம்மா போதுமா இல்ல பணம் கேப்பீங்களா என்னடா கேட்ட உன்கிட்ட என்னடா கேட்ட உன்கிட்ட உன் பூர்வீகத்தை கேட்ட என்னடா பண்ணீங்க எங்க போறீங்க மகாவலிபுரம் போயிட்டு இருக்கோம் சார் நானும் அங்க தான் சார் ஓகே கோ மூவ் மூவ் என்னாச்சு மேடம் சார் எங்க இருக்காரா ஸ்விட்ச்ட் ஆஃப் அப்பவே நினைச்சேன் பேக்க தூக்கிட்டு போயும்போது திரும்பி வர மாட்டாருன்னு தெரியும் சார் தான் எனக்கு டைம் ஆகுது எதுவும் பேசாம என் பணத்தை கொடுத்துருங்க நான் கிளம்பறேன் எல்லா பணமும் அந்த பேக்ல தான் இருக்கு முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அவர் வர மாட்டாரு உங்ககிட்ட பணம் இல்ல ஆபீஸ்க்கு போனா என் ஓனர் திட்டுவாரு வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி உதைப்பா என்னால முடியாது நான் எங்கயாவது ஓடி போயிடுறேன் இந்தாங்க இந்த காரை கூட நீங்களே வச்சுங்க ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அவன் கண்டிப்பா வருவான் அது எப்படி வருவாரு உங்க மூஞ்சுக்கு நேரா உங்களை பிடிக்கலன்னு சொன்னார்ல அவசரமா போகும்போது கூட பேக் எடுத்துட்டு போனார்ல அவ்வளவு ஏன் போனவர் போன கூட இப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணாருல அப்புறம் எப்படி வருவாரு கண்டிப்பா வர மாட்டாரு நீங்க எத்தனை நாள் இங்க காத்துக்கிட்டு இருந்தாலும் வரவே மாட்டாரு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஜனங்க கோட்டையை பாத்துட்டு போறதுக்கு பதிலா உங்களை பாத்துட்டு போவாங்க நான் சொல்றத நம்புங்க அவரு வரமாட்டாரு 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 ஹே உனக்கு போன் பண்ணலாம் நினைச்சேன் போன் மிஸ் ஆயிடுச்சு தெரியுமா ஏய் எதுக்கு அழற அழாத இப்ப என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதானே வந்துட்டான்ல சார் முதல்ல உனக்கு காசு கொடுத்து அம்ச்சிடு கொஞ்சம் இரு எவ்வளவு ஆச்சுயா 10,000 கொடுங்க சார் கொஞ்சம் பேக் புடி அப்பத்துல இருந்து நீ வரமாட்டேன்னு பயமுறுத்திட்டே இருந்தா தெரியுமா இந்த சார் வெச்சிக்கயா தேங்க் யூ சார் சாரி மேடம் டேய் எனக்கு ஒரு டவுட் மறுபடியுமா இவ்ளோ பணத்தை எடுத்துக்கிட்டு போனவன் திரும்பி எதுக்குடா வந்த இந்த பணம் இல்லாம கூட நல்ல சந்தோஷமா இருக்க முடியும் ஆனா நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது இடுப்பேதான
ஒரு வாட்டி வந்து பொக்கே வாங்கிட்டு கிம்ஸ் ஹாஸ்பிடல் எங்க இருக்குன்னு கேட்டான் சார். நான் சொன்னேன் சார், அடுத்த நாள் என்கிட்ட வந்து நான் சரக்கு வச்சிருக்கேன், நீ வாங்கிக்கிறான்னு கேட்டான் சார். வீரபாகு அண்ணனுக்கு தெரியாம பண்ணக்கூடாதுன்னு நான் ஒருவட்டி அனுப்பிச்சிட்டேன் சார். இதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். பொக்கே வாங்குறதுக்கு முன்னாடி என்ன கேட்டான்? சரக்கு இருக்கு வாங்கிக்கிறான்னு கேட்டான் சார். அதுக்கு முன்னாடி கிம்ஸ் ஹாஸ்பிடல் எங்க இருக்குன்னு கேட்டான் சார். அப்படியா? பொக்கே வாங்கிட்டு ஹாஸ்பிடல் போயிருக்கானா? அங்க அவனுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் இருக்கணும். எஸ் சார். வீரா சார், இவனை ஸ்டேஷன் கூட்டு போ. ஓகே சார். வாடா வாடா. ஹலோ, கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு? அட, என்ன இவ்வளவு டல்லா இருக்கீங்க? வணக்கம். வணக்கங்க. ஹாய் மீனா, எப்படி இருக்க? நீ தள்ளு. இந்தா, அன்னைக்கு வந்தப்ப நான் எல்லாத்தையும் தின்னு கம்ப்ளைண்ட் பண்ணல, அதான் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் உனக்கு தான். என்னடா? நீங்க நல்லவருன்னு எங்க மம்மி சொன்னாங்க. அச்சச்சோ, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மீனாக்கு ஒண்ணும் ஆகாது. பணம் கொண்டு வந்திருக்கோம். ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும். சீக்கிரமா அவ நல்லபடியா குணமாயிடுவா. ஓகே, வா போய் பணம் கட்டிட்டு வந்துடலாம். இப்ப வந்துடும். இது வந்துடும். பாய் பாய் அக்கா. நம்ம நாடு குட்டிச்சோறானது காரணமே நீதான். நானா? நீனா? நீ பண்ண வேலை என்ன கேட்டா? இந்த காலத்து காலேஜ் பசங்க எல்லாரையுமே அவங்கள வரிசையா நிக்க வச்சு கட்டிங் பண்ணிடணும். எஸ் மிஸ்டர் சார், வேற ஏதாவது வேலை இருந்தா அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணு. அப்படியே பண்றேன் சார். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கையா? என் பசங்க எல்லாருக்குமே ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் பண்ணிட்டேன். உங்களுக்கு எத்தனை பசங்க சார்? மொத்தம் 8 பசங்க. அப்புறம் நீங்க எதுக்கு சார் ஆபரேஷன் பண்ணிக்காம இருந்தீங்க? சின்ன வயசா இருக்கும்போது யாரும் என்கிட்ட சொல்லல. இப்ப அதுக்கு அவசியமும் இல்ல. நீ கிளம்பி எனக்கு வேலை இருக்கு. சரிங்க சார், வரேன் சார். நெக்ஸ்ட் பாடி
பம்மல் சம்பந்தம். ஒரு நிமிஷம்ங்க, ரொம்ப அர்ஜென்ட். வாங்க வாங்க உட்காருங்க. எத்தனை மாசம்? 11 சார். 11? நான் இப்ப சொன்னது டோக்கன் நம்பர் சார். நான் கேட்டது இந்த அம்மாவுக்கு எத்தனை மாசம்னு. அது எனக்கு தெரியல சார். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. எனவே குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? ஆக்சுவலி நான் எதுவுமே செய்யல சார். நான் கேட்டது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க ரெகுலரா என்ன யூஸ் பண்றீங்க? ஃபேர் அண்ட் லவ்லி. ஃபேர் அண்ட் லவ்லியா? அது எதுக்கு? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒண்ணு புரியல சார். இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்னயா இருக்கு? பிரெக்னன்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்றீங்க? காண்டமா? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. காண்டமா? ஐ நோ ஐ நோ. உங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு நாள் ஆகுது? எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார். எழுஞ்சு. ரீசன்ட்டா யாராவது பெரிய அமௌண்ட் கட்டிருக்காங்களா? ரூம் நம்பர் 113ல இருக்கிற பேஷண்ட்க்கு 3 லட்சம் கட்டணும். யார் கட்டணும்? தெரியாது சார், நான் டியூட்டில இருக்கேன். ஓ, அந்த பேஷண்ட் யாருன்னு காட்டுங்க. சரிங்க சார். அப்போலாம் எக்ஸ்கியூஸ் மீ, ரூம் நம்பர் 113ல இருக்கிற பேஷண்ட்க்கு பேமெண்ட் கட்ட வந்திருக்கோம். ஆ, இன்னும் 6 லட்சம் ரூபாய் கட்டணும். இப்போ எவ்வளவு கட்ட போறீங்க? மொத்தமா பே பண்ணிடுறோம். ஆபரேஷன் எப்போ பண்ண போறீங்க? பணம் கட்டியாச்சு இல்ல, உடனே பண்ணிடுவாங்க. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ரிசிப்ட கொஞ்சம் ரூம்ல கொடுத்துறீங்களா ப்ளீஸ்? ஓகே, தேங்க் யூ. அவங்க யாருன்னு நிஜமாவே எங்களுக்கு தெரியாதுங்க. அப்படினா முன்ன பின்ன யாருனே தெரியாதவங்க பேப்பர்ல நீங்க கொடுத்த விளம்பரத்தை பார்த்து ஹாஸ்பிடலுக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் கட்டிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பைத்தியமா? அவங்க நல்லவங்க இல்ல, திருடங்க. உங்களுக்காக கட்டின பணமும் திருடின பணம் தான். அடுத்தவங்க பணத்தை எடுத்து தானம் பண்றது நல்ல விஷயம் கிடையாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க கஷ்டத்துல இருக்கோம், அவங்க எங்களுக்கு உதவி பண்ணாங்க. உங்களுக்கு அவங்க திருடுங்களா தெரியல, ஆனா எங்களுக்கு அவங்க எங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்க தெய்வங்க. அதெல்லாம் இருக்கட்டும். பணத்தை கட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க திரும்ப இங்க வந்தாங்களா? No!
இப்ப உன்னை அரெஸ்ட் பண்ண மாட்டேன். எதுக்குன்னா, நான் அரெஸ்ட் பண்ணனா முதல்ல உன்னை காப்பாத்தணும். அதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ஒருவேளை நீ பொழைச்சு உயிரோட வந்தனா வாரண்டோட உன் வீட்டுக்கு வரேன். குட் பை, ஹாப்பி ஜர்னி. ஹலோ, நான் தாம்மா மீனாவோட அம்மா பேசுறேன். போலீஸ்காரங்க உங்களை தேடிக்கிட்டு வந்தாங்க. ஜாக்கிரதமா. மீனாக்கு எப்படி இருக்காக்கா? ஆபரேஷன் முடிஞ்சு போச்சுமா? இப்ப அவ நல்லதா இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. ரொம்ப சந்தோஷம் அக்கா. மீனாக்கு ஆபரேஷன் முடிஞ்சுதான். அந்த போனை கூட. அந்த குழந்தைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எதுவும் கிடையாது சார். அப்புறம் எதுக்காக ஹெல்ப் பண்ணீங்க? ஏதோ சார் ஹெல்ப் பண்ணனும் தோணுச்சு, ஹெல்ப் பண்ணோம். பாத்தீங்களா, திருட்டுத்தனம் பண்ணும்போது ஹாப்பியா சுத்திக்கிட்டு இருந்தீங்க, ஒரு நல்ல காரியம் பண்ணீங்க, மாட்டிக்கிட்டீங்க. நல்லது செய்யறது என்னைக்கும் டேஞ்சர் இல்ல. அண்ணா, அண்ணா மஸ்தான் வந்திருக்காரு. வணக்கண்ணா. இது எங்க வைக்கணும்? டிஎஸ்பி வீட்டுல. போலீஸ் ஸ்டேஷன்ல. அவங்க மூணு பேர்ல ஒருத்தரும் உயிரோட இருக்க கூடாது. ஆனா அவங்க எந்த ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னு தெரியாதுண்ணா. உன் போனை கொடு. சார், ஊருக்கு வெளியில இருக்கிற பட்டாஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம். டெய்லி நீ எங்க சாப்பிடுவ? என் வீட்டுல இருந்து தினமும் கேரியர்ல வரும் சார். இன்னைக்கு என் வீட்டுல இருந்து கேரியர் வரும். ஆனா நீ அதை ஓபன் பண்ணாத, வச்சுட்டு வெளியே போயிடு. சரிங்க சார். சாரிடா, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுற? அம்மா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ வேற, நான் வேறையா? உன் டைலாக் தான். அழாத. அம்மா ஞாபகமா இருக்குடா? எப்படிடா எங்க அம்மா அப்பாவோட மூஞ்ச நான் எப்படி பாக்குறது? நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அப்பா சொன்ன பச்சை கேட்காம நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இப்பதான் புரியுது, அப்பா சொன்னது எல்லாமே என் நல்லதுக்கு தான். கவலைப்படாத, நம்ம தப்பு செஞ்சோம், இப்ப ஜெயில இருக்கோம். ஆனா யாருக்கும் துரோகம் செய்யல. நான் அதை நினைச்சு வருத்தப்படல. நாளைக்குல இருந்து இன்னொரு ஜெயில போடுவாங்க, என்ன ஒரு ஜெயில போடுவாங்க. உன்னை விட்டு என்னால இருக்க முடியாதுடா. ரொம்ப பாவமா இருக்கு சார். அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க சாக கிடக்குற ஒரு குழந்தைய காப்பாத்தி இருக்காங்க. இதே பார்த்து கோர்ட்ல சொல்லுவியா சார்? வேலையை பாரு. யார் ராணி? ஏட்டையாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். சரி, சீக்கிரமா கொடுத்துட்டு போ. சரிங்க சார்.
வணக்கம் சார். சாப்பாடுங்க சார், வரேன் சார். அப்படியா, நீங்க முதல்ல போங்க, நான் பின்னாடி வரேன். ஓகே சார். டிரைவரை ஜீப் ரெடி பண்ண சொல்லுங்க. ஓகே சார். கொஞ்சம் வேகமா போ. சரி சார். ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்து. தினமும் உனக்கு டிஃபன் கேரியர்ல தானே சாப்பாடு வரும், இன்னைக்கு நான் ஹாட் பேக்ல வந்திருக்கு. அது வந்து சார், ஹலோ சார், மார்க்கெட்ல மர்டர் நடந்துருச்சு சார், ஒரே கலவரமா இருக்கு சார், சீக்கிரம் வாங்க சார் ப்ளீஸ். சார், மார்க்கெட்ல மர்டர் நடந்துச்சா சார்? அப்படியா, நீங்க முதல்ல கிளம்புங்க, நான் பின்னாடி வரேன். ஓகே சார். டிரைவரை ஜீப்பை ரெடி பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஓடிங்க என்ன வெயில். தேங்க்ஸ் வீரா. என்னாச்சு? அவங்க ஞாபகம் வந்துருச்சு சார். யாரு? ரோமியோ ஜூலியட் சார். நாம எல்லாருமே தப்பிச்சிட்டோம், ஆனா ஒண்ணும் தெரியாதவங்க அவங்க படி ஆயிட்டாங்க. அத நினைக்கும் போது தான் சார் கஷ்டமா இருக்கு.
ப்ளீஸ் என்ன டார்ச்சர் பண்ணாத பீரா. யோ அங்க என்னயா நிக்கிறீங்க, சீக்கிரம் வாங்கயா வாங்க.